அன்பானவர்களே இந்த நாளிலே இம்யூனிட்டி ஃபார் காட்ஸ் பீப்புள் என்று சொல்லுகிற காரியத்தை நாம் வேத வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கின்றோம் இம்யூனிட்டி ஃபார் காட்ஸ் பீப்புள் தேவ பிள்ளைகளின் தடை காப்பு என்று சொல்லலாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இம்யூனிட்டி தடை காப்பு என்கிற வார்த்தை தான் சரியா இருக்கும் என்று நம்புகிறேன் இம்யூனிட்டி என்று சொல்லும் பொழுது பொதுவாக நாம் அறிந்திருப்பது நோய் எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி சிலருக்கு ரோட்டில் போயிட்டு வந்தாலே ஒரு சின்ன தூசி பட்டால் அல்லது கொஞ்சம் குளிர் அல்லது கொஞ்சம் அதிக வெப்பம் ஒரு காற்று அடித்தாலே உடனே தும்மல் போடும் சளி பிடிக்கும் இப்படிலாம் இருக்கிறது இந்த வைரஸ் மாதிரி நோய்கள் இது கிருமிகள் பரவும் பொழுதும் சிலருக்கு உடனே பற்றி கொள்ளுகிறது அப்போ நம்ம சொல்லுவோம் அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு இம்யூனிட்டி இல்லாதவர்கள் அப்படி சொல்லுவோம் சிலருக்கு இதெல்லாம் ஓரளவு நல்லா தாக்கு பிடிக்கும் ஒன்று திடீரென்று பற்றி கொள்ளாது தொற்றிக்கொள்ளாது அப்போ அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி நல்லா இருக்கு அந்த தடை காப்பு அவங்களுக்கு சரீரத்திலே நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குது என்று சொல்லுவோம் ஆனால் இம்யூனிட்டி என்ற வார்த்தை பொதுவாக அதற்கு அதிகமாக பயன்படுத்துவோம் அதோடு கூட இன்னும் சில காரியங்களுக்கு இந்த வார்த்தை பயன்படுகிறது இன்னொன்று இந்த இம்யூனிட்டி அப்படின்னு சொன்னால் விதிவிலக்கு பெற்ற நிலை எக்ஸம்ஷன் பெற்ற நிலை அப்படி சில அர்த்தத்தில் பயன்படுகிறது இப்போது இவருக்கு ஹி ஹஸ் காட் இம்யூனிட்டி ஃப்ரம் ப்ராசிக்யூஷன் அப்படி சொல்லுவார் இவர் அதாவது சில நபர்களை சில பொறுப்பு பதவியில் இருக்கிறவர்களை அவளுக்கு எதிராக கேஸ் போட முடியாது அவங்களுக்கு எல்லாம் இம்யூனிட்டி ஒரு தடை காப்பு வச்சுருக்காங்க பிரதமர் ஜனாதிபதி போன்றவர்களுக்கெல்லாம் அது இருக்கும் திடீர்னு போய் மற்ற ஆளுகள் மேலே கேஸ் போடுற மாதிரி இவன் மேலே கேஸ் போட முடியாது அவங்களுக்கு கேஸ் போட முடியாது அவங்கள தண்டிக்க முடியாது அப்படியெல்லாம் அவங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி கொடுத்துருப்பார்கள் அந்த பதவி நிமித்தம் அப்படி இருக்கிறது அப்படி ஒரு தடை காப்பு அப்போது தண்டிக்கப்படாதபடி அந்த மாதிரி காரியங்களில் சிலருக்கு விதிவிலக்கு எக்ஸம்ஷன் அதுவும் இந்த இம்யூனிட்டி என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அப்போ அது ஒரு பாதுகாவல் அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்குது மூன்றாவது இன்னொரு அர்த்தம் அப்படின்னா ஒரு பாதிக்கப்படாத நிலை பாதிக்கப்படாத நிலை தி ஸ்டேட் ஆஃப் நாட் பீயிங் susceptible உதாரணமாக இது வந்து துருபிடிக்காது இது துருபிடிச்சிடாது அப்படி சொல்லுவாங்க அப்போ அது ஒரு பாதிக்கப்படாத நிலையில் அது இருக்கிறது அந்த பொருள் துருபிடிக்காது சில போ சில மெட்டீரியல் போட்டால் கொஞ்சம் நாளில் துருபிடிக்கும் இது துருபிடிக்காது அப்போ அப்படி ஒரு பாதிக்கப்படாத அதுக்கு அதில் ஒரு இம்யூனிட்டி இருக்குது துருபிடிக்காத ஒரு இம்யூனிட்டி அதுக்கு இருக்கிறது அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கிறது இன்னொன்று என்னன்னு சொன்னால் அதுவும் இதை இது ஒரு கொத்தது தான் ஒரு தாக்கம் ஏற்படுத்த முடியாத ஒரு நிலை குவாலிட்டி ஆஃப் பீயிங் அன்எஃபெக்டட் பை சம்திங் சிலருக்கு இப்போ சொல்லுவாங்க இஸ் இம்யூன் டு கிரிட்டிசிசம் அப்படி சொல்லுவாங்க இவருக்கு இவரை நீங்கள் எவ்வளோ பரியாசம் பண்ணாலும் இவருக்கு விரோதமாக எவ்வளோ நீங்கள் விமர்சனம் பண்ணாலும் அவர் ஒன்றும் பாதிக்கப்பட மாட்டார் அவர் அசையவே மாட்டார் அப்போ அவருக்கால் ஒரு இம்யூனிட்டி இருக்குது அவர் அதை கண்டுகொள்ளாதவர் சட்டை செய்யாதவர் நீ எவ்வளோ தான் பரியாசம் பண்ணுங்க விமர்சனம் பண்ணுங்க அதனால் அது ஒரு தாக்கத்தை அவருக்குள்ளே உண்டாக்கி அவரை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படி ஒரு காரியம் இப்படி பல அர்த்தங்களில் இந்த இம்யூனிட்டி என்பது இருக்கிறது தடை காப்பு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு ஏராளமான விஷயங்கள்ல நல்ல இம்யூனிட்டி அதாவது ஒரு காரியத்திலே விழுந்து விட்டோம் மாட்டிக்கொண்டோம் அதிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறார் ரட்சிக்கிறார் தூக்கி எடுக்கிறார் காப்பாற்றுகிறார் அது ஒரு கிரியை விழுந்தவனை தூக்கி எடுப்பது ஆனா இது வந்து விழாமல் காப்பது அந்த தூக்கி எடுத்தவன் திரும்ப விழாமல் திரும்ப அவன் நாசமடையாமல் அப்படி அவனுக்கு ஒரு பாதுகாவலை ஆண்டவர் அந்த தடை காப்பு அதை அப்படியே வச்சிடுறார் அந்த இம்யூனிட்டி இது பல விஷயங்களில் நமக்கு தேவை நம்முடைய வாழ்க்கை நிலைநிற்க சரீரத்துக்கு ஆத்மாவுக்கு ஆவிக்கு இந்த தேவனுடைய அந்த தடை காப்பு அதை வச்சிட்டாருனா அதுக்கு விரோதமா ஒண்ணுமே செயல்பட முடியாது அல்ல இல்லையா ஸோ இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் பல விஷயங்களுக்கு நாம் இதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும் நான் இன்றைக்கு வேத வசனத்திலேருந்து ஒரு சில காரியங்களை சொல்கிறேன் ஆனால் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனங்கள் உங்களுக்கு வரும்போது தெரியும் ஓ இது எனக்கு ஆண்டவர் வச்சுருக்கிற ஒரு தடை காப்பு அப்போ இதை நான் பெற்றுக்கொள்ளணும் இந்த காரியத்தில் எனக்கு இந்த ஒரு பாதுகாவல் இருக்குன்னு வசனம் சொல்லுது அதை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் அதை எனக்கு ஒரு வேலையாக வச்சிடணும் வச்சுட்டாருன்னா அது அப்படி இருக்கு அது இருக்கும் போது நான் அந்த விஷயத்துல மாட்டிக்கொள்ள மாட்டேன் லூயா விழுந்து போக மாட்டேன் பாதிக்கப்பட மாட்டேன் இதுதான் இப்படி நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றுக்குமே தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மூலம் நம்ம பெரிய தடை காப்பை வச்சிருக்கிறார் அல்ல லூயா இன்றைக்கு ஒரு சில காரியங்களை வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன் முதலாவது நோய்கள் சரீரத்தில் தாக்குகிற நோய்கள் வியாதி பலவீனம் சரீர கஷ்டங்கள் போன்றவைகள் இவைகள் மனித வாழ்க்கையை ரொம்ப துன்புறுத்துகிறது மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட காரியங்களை அவன் செய்ய விடாமல் அவனை தடைப்படுத்துகிறது ஸோ இதை குறித்து முதலாவதாக பார்ப்போம் இந்த நோய்கள் பலவீனங்கள் வியாதிகள் போன்ற கஷ்டங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு வசனம் இருக்கிறது யாத்திராகமம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் எல்லாரும் எடுத்து இதெல்லாம் குறித்து வைத்து கொண்டு இந்த வசனங்களை ஆண்டவரோட நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளணும் இப்படி சொல்லியிருக்கீங்களாப்பா எனக்கு இதை தாங்க இந்த இந்த ப்ரொட்டக்ஷன் வேலியை எனக்கு போடுங்க இந்த தடை காப்பை எனக்கு வையுங்க ஏதோ ஒவ்வொரு நாளும் சுகந்தாங்க சுகந்தாங்கன்னு கேட்கறது இல்லை சுகமாகவே வாழ்வது அல்ல லூயா அந்த அதுக்கு எதிரடையான காரியங்கள் தாக்காமல் ஆண்டவர் தருகிற தடை காப்பு இம்யூனிட்டி வசனத்தை வாசிப்போம் சேர்ந்து வாசிப்போம் இருபத்தி ஆறாம் வசனம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் கொண்டால் நான் எகித்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் அல்லேலூயா எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளை ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன் அதான் அந்த இம்யூனிட்டி உனக்கு நான் ஒரு ஒரு தடை காப்பு வைக்கிறேன் என்ன தடை காப்பு இந்த எகிப்தியனுக்கு வந்த வியாதியில் ஒன்றும் உனக்கு என்ன செய்யாது வரா வராமல் இருக்க உனக்கு ஒரு இம்யூனிட்டி தருகிறேன் ஒரு தடை காப்பு வைக்கிறேன் நீ அதை பெற்றுக்கொள் நானே உனக்கு பரிகாரியாக இருக்கிறேன் உனக்கு எப்பொழுதும் அணுகக்கூடிய டாக்டராக எந்த நேரத்திலும் என்னை தொடர்பு கொள்ள ஏற்ற ஒரு டாக்டராக எந்த கஷ்டத்தையும் ஒரு நிமிடத்தில் குணமாக்க வல்லமை உள்ள டாக்டராக நானே உன் பரிகாரியாகிய கர்த்த அல்லூயா இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் மிக அழகாக இங்கே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஸோ இதை கொஞ்சம் கவனிப்போம் அங்கே நான்கு விதமான அதுக்கு நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன நான்கு விதமான நிபந்தனைகள் முதலாவது நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அல்லா தேவனாய் கர்த்துடைய சத்தத்தை எப்படி கேட்கணுமா இந்த நோ நோயற்ற வாழ்வுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு நிபந்தனை என்னன்னு சொன்னால் நீ உன் தேவனாய் கத்தருடைய வார்த்தை எப்படி கேளு கவனமாய் கேளு இஃப் யூ வில் டிலிஜென்ட்லி ஹேர்கன் டு த வாய்ஸ் ஆஃப் த லார்ட் யுவர் காட் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ நீ என்ன செய்யணும் ரொம்ப டில்லிஜென்டானா ரொம்ப தெளிவா ரொம்ப கூர்மையா ரொம்ப கவனமா கர்த்தருடைய சத்தத்துக்கு கேட்கணும் சத்தத்தை கேட்கணும் அல்ல இல்லையா பல சத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம நம்மை சுற்றி மனுஷ சத்தம் இயந்திரங்களின் சத்தம் இயற்கையின் சத்தம் இதுக்கு மேல ஆவி உலகத்தில் உள்ள சத்தம் பல சத்தங்கள் நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்கிறது இயற்கையா நமக்கு இயந்திர சத்தங்கள் கேட்கறோம் ஒரு வாகனம் போச்சு ஒரு ஜெனரேட்டர் ஓடுது எல்லாம் கேட்கும் இயற்கையின் சத்தங்கள் நமக்கு கேட்குது மனித சத்தங்கள் நமக்கு கேட்குது மிருக ஜீவன்கள் பறவைகள் ஜந்துக்களுடைய சத்தம் எல்லாம் நமக்கு கேட்குது அதுக்கு கூட இந்த காதில் கேட்குற அதுக்கு கூட ஆவி உலகம் ஒன்று இருக்கிற பிசாசுகள் தேவ தூதர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அல்லூயா அந்த சத்தம் அப்போ இப்படி நிறைய சத்தங்கள் இருக்கும் போது நீ என்ன பண்ணு நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு கர்த்தரின் சத்தம் அதை கேட்கணும் பல சத்தங்கள் நடுவில் கர்த்தருடைய சத்தம் கேட்கணும் கர்த்தர் எப்படி பேசுகிறார் யாரும் அறியாத நிலையில் திடீரென்று ஒரு சத்தம் துணிக்கும் அசரீரி சத்தம் என்று சொல்லுவாரு யாரையும் காண முடியாது ஆனா சத்தம் கர்த்தர் பேசுவார் அல்லை லூயா அது ஒரு முறை கர்த்தர் பேசுகிற ஒரு முறை இன்னும் வந்து கர்த்தர் வசனத்தின் மூலம் பேசுகிறார் வசனத்தை வாசிக்கும் பொழுது எழுதப்பட்ட வசனத்தின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார் அல்ல லூயா நம்ம உள்ளத்துல தென்படுது இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் என்னோட பேசுகிறார் இந்த அனுபவம் உண்டா அமேன் அடுத்தது தரிசனங்கள் ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு காட்சி அதன் மூலமாக அந்த காட்சிக்குள்ள இருந்து கர்த்தர் பேசுகிறார் சில வேலை சொப்பனம் தூங்கி கொண்டிருக்கும் போது காட்சி அந்த சொப்பனத்தில் இருந்து கர்த்தர் பேசுகிறார் இனி ஒன்று எதுவுமே இருக்காது நம்ம மனசுக்குள்ள நம்ம சிந்தனையிலேயே கர்த்தர் பேசுவார் உள் உள்ள பேசுவார் அது நான் தான் சிந்திக்கிறேன்னு நம்ம நினைச்சுட்டே இருப்போம் கொஞ்ச நேரம் தாண்டும் போது தெரியுது நான் சிந்திக்கிறது இல்ல இது கர்த்தர் பேசுகிறார் அல்ல அப்ப இந்த சூழ்நிலைகளை சிலவில பிசாசும் பயன்படுத்துறான் அவனும் வந்து பேசுறான் ஏமாத்துறான் அவன் கர்த்தருடைய தூதனுடைய வேஷத்தை தரித்தும் வாரான் அப்போ வெள்ளையா இருக்கிறதெல்லாம் பால் இல்லைன்னு சொல்ல மாதிரி சொப்பனத்துல வெள்ளையா கண்டதெல்லாம் தெய்வீகம்னு நினைச்சிடக்கூடாது சிலவில அவனும் என்ன பண்ணுவான் வஞ்சிப்பான் இப்படியும் இருக்கு சோ இவைகளுக்கு குறித்து ஒரு கவனம் டில்லிஜென்டா நீ வாட்ச் பண்ணு கவனமாக கேளு இப்போ இது கர்த்தருடைய தான் என்று அறிவதற்கு அடிப்படையே எழுதப்பட்ட வேத வசனம் அல்ல இல்லையா இப்போ சொப்பனத்தின் மூலமோ தரிசனத்தின் மூலமோ எந்த சூழ்நிலையிலே கர்த்தர் பேசுனா இது கர்த்தர் பேசுறதா இல்லை சாத்தான் தான் ஏமாத்துறானா ஏன் சிந்தை தான் இப்படி ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு கிடக்குதா அப்படி நம்ம தெளிவாக பிரித்து அறியணும்னா இதுதான் அந்த உரைகள் வசனத்துல இல்லாததை கர்த்தர் பேச மாட்டார் வந்து வசனத்துல எழுதி தராத ஒன்றை அல்லது அதுக்கு விகற்பமான ஒன்றை முரணான ஒன்றை செய்யவே மாட்டார் ஏன்னா அவர் எழுதி தந்த சட்டம் அவர் அவர் இதுக்கெல்லாம் மேற்பட்டவர் அவர் நினைச்சா எதையும் செய்யலாம் இப்படி எழுதியிருக்குல்ல நீர் ஏன் அப்படி செய்து அவர்கிட்ட போய் யாராவது கேட்க முடியுமா கேட்க முடியாது ஆனா அவர் அப்படி செய்ய மாட்டார் நீதி உள்ள தெய்வம் அல்ல லூயா ஸ்தோத்திரம் அப்போ இது நமக்கு ஒரு பெரிய கண்டுபிடிப்பு இத பேஸ் பண்ணி இருக்கணும் வசனத்தை பேஸ் பண்ணி இருக்கிறதா என்பதை நாம் புரிந்து கொள்ளும் இன்னொன்னு நம்மோடு கத்தர் பேசுற வார்த்தை இன்னொரு முறையில அதை உறுதிப்படுத்துவார் சொப்பனத்தின் மூலம் பேசி இருப்பார் அடுத்தது ஊழியக்காரனுடைய பிரசங்கத்தின் மூலம் அதை உறுதிப்படுத்துவார் அல்ல நான் சொன்ன வரிசையில் இதை விட்டுட்டேன்னே ஆவி பெற்ற தேவ ஊழியர்களுடைய வாயின் மூலமும் கத்தர் செய்வாரு பெற்ற விசுவாசிகளுடைய வாயின் மூலமே என்ன செய்வார் பேசுவார் அதுவும் இருக்கு அப்போ சொப்பனத்துல கண்டோம் எதுவா இருக்குமோ அப்படி நம்ம குழம்பி அப்படியே இருக்கும் பொழுது ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளையுடைய வார்த்தை சாதா பேச்சு அல்லது பிரசங்கம் ஒன்றை கேட்கும் பொழுது அவங்களுக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது ஆனா ஆவியானவர் அவர்களை கொண்டு நாம் கண்ட சொப்பனத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுப்பார் அல்லது அந்த சொப்பனத்தை நம்ம புரிந்து கொள்ளுகிற அளவுல ஒரு வார்த்தையை கொடுப்பார் அமேன் அல்லது இன்னொரு வசனத்தை நினைப்பூட்டி தருவார் அந்த வசனத்தை போய் ஆராய்ந்து படித்தா அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் நமக்கு புரியும் கர்த்தருடைய வழிகள் இவைகள் சில விளை தீர்க்க தரிசனங்கள் மூலம் பேசுகிறார் அப்போ சில பேர் நமக்குள் உள்ளத்துல பேசி கொண்டிருந்ததை யாரோ அவருடைய தீர்க்க தரிசனத்தின் மூலம் உறுதிப்படுத்துவார் அமேன் பல விதங்கள்ல இருக்கிறது நமக்கு தந்த சொப்பனத்தை வசனத்தின் மூலமும் உறுதிப்படுத்தலாம் ஆனால் கண்டிப்பாக கர்த்தர் உறுதிப்படுத்தி தருவார் உறுதிப்படுத்தி தருவார் கர்த்தருடைய வார்த்தையை எவ்வளவு கவனமா கேட்போமோ அவ்வளவு நமக்கு ஆசீர்வாதம் தீமைகளுக்கு விலகிக்கொள்ளுவோம் குறிப்பாக சரீரத்தை தாக்குகிற இந்த கஷ்டங்களுக்கும் விலகி கொள்ளலாம் அல்ல லூயா ரெண்டாவதாக அதான் ரெண்டை சேர்த்து வாசிக்கிறேன் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து இஃப் யூ வில் டெலிஜென்ட்லி ஹேர்கன் டு த வாய்ஸ் ஆஃப் தி லார்ட் யுவர் காட் அண்ட் வில் டூ வாட் இஸ் ரைட் இன் ஹிஸ் சைட் அவர் பார்வையில் நலமானதை செய் அப்பொழுது எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பன்னு உன் பார்வைக்கு நலமானபடி நடவாது உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நலமானபடி அதுக்கு தான் அவர் பார்வைக்கு நலமா இருக்கிறது என்ன என்று கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வசனத்தை அவர் சத்தத்தை அவ்வளவு கவனமா நம்ம கேட்க வேண்டியது இருக்கிறது கேட்டு அறிந்தாச்சு இதுதான் தேவனுடைய வழி இதுதான் தேவனுக்கு பிரியம் நான் இப்படி செய்யணும் அப்படி செய்ய கூடாது அப்ப இனி நம்ம கிட்ட ஒரு கடமை வந்துருச்சு அவருக்கு பிரியமானபடி நடக்கணும் அவர் பார்வைக்கு செம்மையானபடி செய் அதுக்கு பிறகு மனுஷ ஆலோசனையை கேட்டு வழி திரும்பாத அதுக்கு பிறகு உன்னுடைய ஆசை உன்னை மேற்கொண்டதுனால் தேவன் மன்னிப்பார் தேவன் அப்படின்னு சொல்லியிருக்காரலா இப்படின்னு சொல்லியிருக்கலாம் என்னத்தையா சொல்லி சாக்கு போக்கு வச்சு உன் ஆசைக்கு இடம் கொடுக்காதே கர்த்தருடைய சத்தத்தை கேள் அவருடைய பார்வைக்கு பிரியமானதை செம்மையானதை சில விழா ஆச்சரியமா இருக்கும் ஒரு இஷ்யூவை பற்றி பேசிட்டு இருக்கும் போது ரெண்டு மூணு கருத்து வந்துடும் ஒருத்தருக்கு இதுதான் நியாயம் அப்படி சொல்றாரு அடுத்தவருக்கு இன்னொரு இது அதுதான் நியாயம்ங்க ஆளுக்கு ஒரு நியாயம் இருக்கு அவங்க அதை அது கரெக்டுன்னு நம்புறாங்க ஏன்னா உலகமே அப்படி ஒரு தார்மாருக்குள்ள இன்னைக்கு போயிட்டே இருக்கு எது உண்மை எது சத்தியம் எது நியாயம் பிரித்தறியவே முடியல சில காரியங்களெல்லாம் அநியாயம் வந்து அநியாயம் அதுவே வந்து இப்போ நீதிகரிக்கப்பட்டுருச்சு நம்ம நாட்டில் நடக்கிற நிகழ்வுகளை நீங்கள் பத்திரிகைகளில் படித்துக்கொண்டே வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன் பத்திரிகை படிக்கிறீர்களா அந்த பத்திரிகையில் எழுத்தில் போட்டிருக்க தலைப்புகளையாவது வாசிக்கணும் வாசித்து ஜோமண்ணா நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நம்ம தேசத்தில் என்னெல்லாம் நடக்குது நடக்குது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அது நியாயம்னு சிலர் சொல்றாங்க அப்ப எங்க போய் சொல்றது எல்லாம் அப்படி தான் இருக்கு இன்னைக்கு சில நியாய தீர்ப்புகளே பயங்கரமாக வருது இது நியாயமா அப்படின்னு ஒரு சாதாரண மனுஷனுக்கே கேள்வி ஆகுது ஆனால் அவர்கள் அது நியாயங்கிறாங்க இப்படிப்பட்ட உலகத்தில் வாழுகிறோம் நாம் பரலோக பயணம் செய்கிறோம் இந்த உலகத்தினுடைய நியாயங்களையும் மனுஷனுடைய நியாயங்களையும் அவனுடைய நியாயத்தையும் இவனுடைய நியாயத்தையும் நம் சொந்த நியாயத்தையும் நம்பி கடைசியில் அக்கினி கடலுக்கு போயிடக்கூடாது அல்ல இல்லூயா அதனால நாம் கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்தால் வர பண்ணின வியாதிகளில் சொல்லுங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க ஒன்றையும் நான் உனக்கு நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் ஸ்தோத்திரம் மூன்றாவது அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நான்காவது அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால் அவருடைய கட்டளைகள் அவருடைய நியமங்கள் இதை எல்லாத்துக்கும் செவிக்கொடுத்து கைக்கொள்ள வேண்டும் அல்ல இல்ல கட்டளை ஆர்டர் ஆர்டர் ஆணை ஆணை ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்துட்டு இப்ப எல்லாரும் அது கீழ்படியும் அதே மாதிரி கர்த்தருடைய கட்டளை அப்ப சர்வ பூமியும் அதற்கு கீழ்படியணும் சொல்லிருக்கூடிய கர்த்தருடைய கட்டளைகள் என்ன அந்த கட்டளைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் செவி கொடுத்து கீழ்படியணும் நியமங்கள் சில நியமங்களை அனுசரிக்க வேண்டும் இதான் நியமம் இந்த நியமங்களை நீ அனுசரிக்கணும் நீ ஞான ஸ்நானம் பெறணும் அது கர்த்தர் வைத்த நியமம் அபிஷேகம் பெறணும் வேறுபடணும் கத்தோடைய பந்தியில் பங்குபறணும் நியமங்கள் இது எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படியணும் ஸோ இப்படி கர்த்தர் வைத்திருக்கிற சொல்லி இருக்கிற கட்டளைகளுக்கும் அவர் வகுத்து வைத்திருக்கிற நியமங்களுக்கும் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் அல்லா அப்போ ஒரு பக்கம் நாம கீழ்படியணும் இரண்டாவது அவருடைய வாக்கு அவர் படி அவர் நமக்கு செய்யணும் அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக் கொள்ளணும் அதுக்கு தான் அந்த வசனங்களை நம்ம வசனங்களை நல்லா படிச்சு வச்சு இதெல்லாம் கிளைம் பண்ண வேண்டிய வசனம் இப்போ கோர்ட்டில் வக்கீல் வாதாடும் பொழுது ஐயா நீதிபதி அவர்களே என் கட்சிக்காரரை எப்படியாவது விடுவிச்சிருங்க ஐயா ஒரு தடவை விடுவிச்சிருங்க ஐயா இப்படி வாதாடுவாரா அப்படி அல்ல சட்டத்தில் இன்ன இடத்தில் இன்னும் சட்டம் எழுதி இருக்கு அதன்படி என் கட்சிக்காரருக்கு நீங்கள் என்ன கொடுங்க விடுதலை கொடுங்க அப்படி தானே வாதாடுவாரு சும்மா போய் ப்ளீஸிங் வேலையெல்லாம் அங்கே நடக்காது சட்டத்தின்படி வா அப்போ அதே மாதிரி தான் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்துட்டார் எழுதி கொடுத்தா முதல்ல இதுக்கு கீழ்ப்படியணும் அதுல ஏதாவது தவறு இருந்தா கேட்டு சரி பண்ணிட்டு அடுத்த நிமிஷமே ஆண்டவரே படி இந்த வியாதி எனக்கு வரக்கூடாது தைரியமா வாதாடலாம் விஷயம் அதுக்கு தான் நமக்கு இவ்வளவு அழகா திறந்து தந்திருக்கிறார் வாசல முதல்ல நீ ஒன்ன சரிப்படுத்து இந்த நாலு காரியத்துல எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருக்கா ஒத்துக்கொள் கத்திரும்பா தாழ்த்து மன்னிப்பு கேளு திருந்து இனி ஒழுங்கா இருப்பேன் அது உண்மையான ஒரு தீர்மானம் எடுத்துட்டு எடுத்த அடுத்த செகண்ட்லே கேட்கலாம் ஆண்டவரே ஆ ஆத்தியருக்கு வர பண்ண வியாதியில ஒன்னும் என்ன என்ன செய்ய கூடாது ஆண்டவரே தொடக்கூடாது ஆண்டவரே க்ளைம் பண்ணலாம் வாதாடலாம் ஆண்டவர்கிட்ட ஹலோ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய ஆ அதெல்லாம் இந்த ரேஞ்சில் உள்ளதுதான் ஆண்டவர் அதை விரும்புகிறார் என்னை வந்து பலவந்தம் பண்ணுங்கிறார் அப்போ இதுதான் கர்த்தர் நம்ம திறந்து வச்சிருக்கிற அழகான வாசல் இதை நாம் பெற்றுக்கொள்வோம் இதை திரும்ப திரும்ப கேட்போம் கேட்போம் அடிக்கடி வியாதி வருகிறவர்கள் இன்னும் அடிக்கடி ஜோம் பண்ணுவோம் பண்ண பண்ண கர்த்தர் ஒரு கிரிய கட்டாயம் செய்வார் இப்போ போன மாசம் ஜெபித்தேன் இப்போவும் திரும்பவும் ஒரு வியாதி வந்துட்டு அப்ப இது நமக்குள்ளது இல்லைன்னு போட்டுட்டீங்கன்னா போட்டதுதான் ஆனா திரும்ப திரும்ப இதை எடுத்து போராடுனீங்கன்னா கர்த்தர் பார்ப்பார் என் பிள்ளைக்கு எப்படியா ஒரு அற்புதம் செய்யணும் அவர் அந்த பாதுகாவல் தடை காப்ப உங்களுக்கு வச்சிட்டாருனா போதும் சுகமாய் வாழ்வீர்கள் வியாதி வருதா வரலையா அதெல்லாம் ரெண்டாவது நம்ம கேட்போம் பெற்றுக்கொள்ளுவோம் ஆமே நமக்கு வச்சிருக்கிறாருல்ல சரி புதிய பாட்டில் இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இன்னொரு வசனம் அதையும் நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன் ஒன்று பேதூ இரண்டு இருபத்தி நான்கு பழக்கமான வசனம்தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள் சொல்லுவோம் அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள் குணம் ஆனீர்கள் சொல்லுங்க லூயா இப்போ ஏற்கனவே நமக்கு ஒரு தடை காப்பு வச்சிருக்கார் அவர் சிலுவையிலே காயங்கள் பட்டு அந்த காயங்களின் தழும்புகளால் நம் எல்லாருக்கும் சுகத்தை பெற்று விட்டார் அதான் சுகம் ஆனீர்கள் என்று சொல்லியிருக்கு ஏற்கனவே குணம் ஆயிட்டீங்க எல்லாருமே அப்போ இந்த சிலுவை வழியாய் வருகிற உங்களுக்கு இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாய் மீட்பின் வழியில் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு நீங்க ஆல்ரெடி யூ ஆர் ஹீல்டு ஹலோ லூயா ஏற்கனவே சுகமாக்கப்பட்டுட்டீங்கன்றார் அப்ப திரும்ப ஒரு வியாதி தலை தூக்குதுன்னா நம்ம அந்த இம்யூனிட்டியை தான் கேட்கணும் அந்த இம்யூனிட்டியை தான் கேட்கணும் ஆண்டவரே சிலுவையிலே நீர் தழும்புகள் ஏற்ற பொழுதே என்னுடைய எல்லா வியாதிகளையும் சுகமாக்கி விட்டீர் புரியுதா உங்களுக்கு நம்முடைய எல்லா வியாதிகளையும் எப்பவுமே சுகமாக்கிட்டாரு சொல்லுங்க தைரியமா சிலுவையிலே அவர் பட்ட காயங்கள் காயங்களின் தழும்புகளால் அப்ப நம்ம இனி ஒவ்வொரு சமயம் வியாதியுடைய கூறு வரும்போதே போராட வேண்டியது உம்முடைய தழும்புகளால் சுகமானேன் இனி திரும்ப இது எனக்கு தலை காட்டக்கூடாது முடியாது அப்படி சொல்லி சொல்லி லூயா ஸ்தோத்திரம் ஆகவே நிச்சயமாக இந்த வியாதி பலவீனங்கள் சரீர கஷ்டங்கள் இவைகளை அடிக்கடி அனுபவிக்கிற தேவ பிள்ளைகளே நீங்கள் அடிக்கடி தினந்தோறும் உங்கள் ஜபங்களில் இந்த யாத்ராமோ பதினைந்து இருபத்தாறு ஒன்று பேதுரு இரண்டு இருபத்தி நான்கு இந்த வசனங்களை தயவாய் அறிக்கை செய்யுங்கள் கர்த்தரிடத்திலே திரும்ப திரும்ப நீங்கள் போராடி இதை கேட்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் கர்த்தர் ஒரு கிரியை செய்வார் அல்லேலூயா லூயா கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயதாகோ கழுகுக்கு சமமாய் நம் வயது தீரும்பவம் வாழ வயதாகோ புது எண்ணையா புது பலத்தா புது நன்மையால் புது பலத்தா நிரப்பியே நம் வாயும் தீருப்தியாகோ அடுத்ததாக நமக்கு ஆண்ட ஒரு எதிலே ஒரு இம்யூனிட்டியை வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாவங்கள் பாவங்கள் நம்மை தீண்டாதபடி கர்த்தர் நமக்கு ஒரு தடைகாப்பு ஒரு இம்யூனிட்டி வச்சிருக்கிறாராம் ஒரு அலிலுயா சொல்லுவோம் அலிலுயா ஃபஸ்ட்டு வியாதிகள் இதுக்கு முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய கீழ்ப்படிதலும் இயேசுவின் தழும்புகளும் அமேன் நமக்கு கீழ்படியணும் இயேசுவின் தழும்புகள்னால் வரக்கூடியத சுதந்திரிக்கணும் கிளைம் பண்ணணும் ரெண்டாவது பாவங்கள் என்கிற விஷயத்திலும் ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன் ரோமர் ஐந்து ஒன்பது இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே அல்ல நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால இனி நீக்கனை நமக்கு கிடையாது அழிவு நமக்கு கிடையாது அல்லது நாம் விலக்கி காக்கப்படுவது அதிக நிச்சயமாமே ஒரு அலிலுயா சொல்லுவோம் அப்போ இயேசுவின் ரத்தம் தான் நம்மை மீட்டது நம்மை சுத்திகரித்தது அது மட்டும் இல்ல அதே ரத்தம் தான் நம்மை பாதுகாக்கிறது லூயா விழுந்து போன ஆத்மாவை பாவத்தில் முழுகி கிடந்த ஆத்மாவை பாவத்தால் கரைபட்டு போன ஆத்மாவை தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு போன ஆத்மாவை தேவனுக்கு முன்பதாகப்படக்கூடிய ஒரு ஆத்மாவை இயேசுவின் ரத்தம் சுத்திகரித்தது அல்ல இயேசுவின் ரத்தம் மீட்டெடுத்தது அல்ல அதே இயேசுவின் ரத்தத்தால் நாம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அல்லூயா அந்த ரத்தத்துக்குள்ளே நம்ம நிக்கிற வரைக்கும் பாவம் நமக்குள் வர முடியாது அல்லூயா சோ இது ஒரு பெரிய தடை காப்பு ஏசுவின் ரத்தத்தால் இயேசுவின் ரத்தத்தால் அந்த ரத்தம் இன்னைக்கும் இட் இஸ் ஆக்டிவ் இட் இஸ் ஆக்டிவ் அது நிலுவையில் இருக்கிறது இயேசுவின் வருகை அன்றைக்கு தான் அந்த சிலுவையினுடைய அந்த காரியம் முடிவடையும் அல்ல சிலுவையினால் நமக்குண்டாக நன்மைகளும் கிரியைகளும் அதுல ரத்தத்தால் வருகிற ஆத்மரட்சிப்பு பாவ மன்னிப்பாகிய மீட்பு இதெல்லாம் வருகை மட்டும் கிரிய செய்துட்டே இருக்கும் ஹலோ லூயா இன்றைக்கும் என்றைக்கும் அது கிரிய செய்கிறது வருகை மட்டும் சோ அந்த ரத்தம் இன்னைக்கும் நமக்குள்ள இருக்கு நம்மளை சுத்தி இருக்கு நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது நான் கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள நிக்கிறேன் சொல்லும் பொழுது இந்த பாவத்துக்கு விலக்கி நான் காக்கப்படுகிறேன் ரோமர் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிற பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது ஒரு அலிலுயா சொல்லுவோம் பாவத்துக்கு இம்யூனிட்டி தருவது இயேசுவின் ரத்தம் இரண்டாவது தேவ கிருபை கிருபைக்கு நீங்க கீழ்பட்டிருக்கிறதுனால உங்களை பாவம் என்ன பண்ணாது மேற்கொள்ளாது பாவம் உலகத்தில் நிறைந்திருக்கிறது நம்மை சுற்றியும் இருக்கிறது நம்மோடு போராடி கொண்டும் பாவம் உங்களை மேற்கொள்ளாது யாரை மேற்கொள்ளாது ரத்தத்தால் மீட்கப்பட்டவனை கிருபைக்கு கீழ்பட்டிருப்பவனை கிருபைக்கு கீழே நில்லு பழைய நியாயபரமான ஸ்டைல போகாத நான் சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சேன் நான் ஞான ஸ்நானம் எடுத்தேன் நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் என்று அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சனால உனக்கு நீதி கிடைக்கும் என்று அந்த லைன்ல வராத எல்லாம் செய் கீழ்படி நீ நியமங்களை கை கொள் அதே வேளையில ஆண்டோடைய கிருபைனால நான் நிலை நிற்கிறேன் அல்ல லூயா ஏன்னா இதெல்லாமே வந்தது இயேசு சிலுவையில் மறித்த கிருபைனால அல்ல லூயா இயேசு எனக்காக இறங்கி வந்த கிருபைனால வேற ஒன்னும் இல்ல சோ அந்த கிருபைக்குள்ளேயே நெல்லு பெருமைக்குள்ள போயிடாத கிருபைக்கு வெளியே தலையை காட்டி பெருமைக்குள்ள போனா உனக்கு இருக்கிற எதுவும் நிக்காது பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அதனாலதான் சொல்றது எப்பவுமே கிருபைக்கு உள்ள நெல்லு கிருபைக்குள்ள நீ வந்து ஒரு பாவமும் செய்யாத பரிசுவானா இருந்தாலும் நீ உடனே தலை நிமித்திராத நீ கிருபைக்குள்ள நெல்லு அல்ல இல்லையா நம்ம நிறைய கர்த்தருக்கா பயங்கரமான கிரியெல்லாம் செஞ்சுட்டோம் சாதனை படைச்சுட்டோம் அப்படி இருந்தாலும் கிருபைக்குள்ள நெல்லு தலையை அநேகர் பெருமையினால் விழுந்து போனார்கள் கிருபைக்கு வெளியே தங்களுடைய தலையும் கையும் காலும் நீட்டுனதுனால கெட்டு போனார்கள் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் அந்த இரத்தத்தினால் உண்டான அந்த கிருபை நம்மை மீட்டது அந்த கிருபைக்குள்ளேயே நிலைத்திருக்கணும் இல்லை லூயா அதனால எப்பவுமோ ஆண்டவருக்கு உண்டா தாழ்த்தணும் அவர் பாதத்திலேயே உட்கார பழகணும் அவர் பாதத்தை முத்தம் செய்ய பழகணும் நீங்கள் உலகத்துல எவ்வளவு உயர்ந்தாலும் எவ்வளோ அறிவில உயர்ந்தாலும் பணத்துல உயர்ந்தாலும் அல்லது வேற எதுல உயர்ந்த பதவி பட்டங்களில் நீங்க உயர்ந்தாலும் கிறிஸ்துவின் பாதத்தை முத்தம் செய்ய கற்றுக்கொள்ளணும் அல்ல லூயா உங்கள் தலையில இருக்கிற கிரீடங்களை எல்லாம் இறக்கி பாதத்துல வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பழக வேண்டும் இந்த தாழ்மை கர்த்தருக்கு நம்மை தாழ்த்துகிற அந்த தாழ்மை அதுதான் கிருபைக்குள்ள நம்மளை நிலை நிறுத்தும் அல்ல லூயா சோ அந்த கிருபைக்குள்ள நிக்கிற வரைக்கும் பாவம் உள்ள வராம ஒரு பெரிய இம்யூனிட்டி நமக்கு அல்ல பாவம் பக்கத்துல வர வரோம் ஆனா உன் ஆத்துமாவுக்குள்ள அது வராது அல்ல லூயா யோசேப்புக்கு பக்கத்துல பாவம் வந்துச்சு சுத்தி சுத்தி பிடிக்க பார்த்தது ஆனா அவன் ஆத்துமாவை அது தொட கர்த்தர் விடல காரணம் ஒரு இம்யூனிட்டி அவனுக்கு இருந்தது அல்ல லூயா அதுதான் விஷயம் தேவன்டைய தெரிந்து கொள்ளுதல் அவனும் எப்போவும் அந்த தாழ்மைக்குள்ள இருந்தான் அப்பொழுது அவனுக்கு இந்த பாவம் ஒட்டாதபடி ஒரு இம்யூனிட்டி அவனுக்கு இருந்தது அல்ல இந்த தற்காப்பை அல்லது இந்த தடை காப்பை உடைத்து போட்டவர்களும் உண்டு யுதாஸ் சிம்சோன் இவங்கெல்லாம் இந்த பெரிய தடைகாப்பு பெற்றவர்கள் அவங்களா அதை உடைச்சி போட்டா அவங்களா தேவையில்லாமல் அதுக்கு வெளியே வந்தாங்க அதனால தான் அவங்க விழுந்து போனாங்க நாம் கவனமாக இருக்கணும் எப்பொழுதும் கிருபைக்கு கீழ்பட்டே இருக்க வேண்டும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக எனவே இந்த விஷயத்திலே அன்பர்களே ரெண்டாவது நாம் பார்த்தோம் பாவங்கள் பாவங்களுக்கு நமக்கு ஒரு இம்யூனிட்டி பாவம் ஒட்டாம வாழ பாவம் நம்மை வீழ்த்தாமல் வாழ வேண்டும் என்றால் முதலாவது நமக்கு வேண்டியது இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நிற்கணும் இரண்டாவது தேவனுடைய கிருபைக்குள் நாம் நிற்க வேண்டும் ஒரே லுலியா சொல்லுவோம் அலிலுயா ஒரு அழகான பாடல் உண்டால ஒரு அடி பாட விரும்புகிறேன் தீரும்ப வீழாது காரும் ஏசு நாயகா கிருபை கீழாது கா என்ன சொன்னேன் வியாதிகள் துன்பங்கள் அதுக்கு நமக்கு தடை காப்பே கர்த்தருக்கு கீழ்ப்படிதலும் இயேசுவின் தழும்புகளால் உண்டான சுகமும் அல்ல பாவங்கள் இவைகளுக்கு நமக்கு இருக்கக்கூடிய பெரிய தடை காப்பு ரத்தமும் தேவனுடைய கிருபையும் அல்ல மூன்றாவது வீழ்ச்சிகள் வீழ்ச்சிகள் திடீரென்று நல்ல நிலையில் இருக்கிறவர்கள் கீழே விழுந்துடுறார் விழுந்து போகிறார்கள் மங்கி போகிறார்கள் தங்களுடைய மேன்மைகளை இழந்து போகிறார்கள் இப்படி ஒரு பாதிப்பு மனுஷ வாழ்க்கையில அடிக்கடி நடக்கிறது இதுக்கும் ஆண்டவர் ஒரு தடைகாப்பு ஒரு இம்யூனிட்டி தருகிறார் ஒரு அலிலியா சொல்லுவோம் நம்ம விழுந்து போகாமல் நிலை நிற்பதற்காக கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்ல பாதுகாவல் ஒன்று பவுலின் வாழ்க்கையில் ஒரு விசேஷித்த ஒரு தடைகாப்பு வச்சார் ரெண்டு குறந்தியர் பனிரெண்டு ஏழு அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது ஆமேன் இந்த இடத்துல பவுல் ரொம்ப விளக்கமா சொல்ற எனக்கு கிடைத்த தேவ வெளிப்பாடுகள் அந்த வெளிப்பாடுகளின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தி விடாதபடிக்கு தேவ வெளிப்பாடுகள் எனக்கு நிறைய கிடைத்திருக்கிறது நிமித்தம் நான் என்னை உயர்த்தி விடாதபடி என்னை பெருமைப்படுத்தி விடாதபடி என்னை உயர்த்தி விடாதபடிக்கு என் மாம்சத்திலே என் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கு அது சும்மா என்னை வேதனைப்படுத்துறதுக்கு குட்டுறது இல்லையா என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டுகிறதற்கு புரிந்து கொண்டீங்களா அந்த வசனத்தை என்னை காயப்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ குட்டுகிறதுக்கு இல்லை அது எதுக்கு என்னை குட்டோம் சொல்லுங்க என்னை நான் உயர்த்தாத படிக்கு என்னை கூட்டம் இது ஒரு தடை காப்பு தானே ஒரு இம்யூனிட்டி தானே உள்ளேயே வச்சிருக்கிறார் இன்ஸ்டால் பண்ணிட்டார் அவனுக்கு உள்ளே அவன் சரீரத்திலே ஒரு முள் ஒரு முள் ஏன்னா நீ உன்னை உயர்த்தினா விழுந்து போவாய் அந்த வீழ்ச்சியில இருந்து உன்னை காக்க மகனே உன் சரீரத்திலே ஒரு முள்ள வச்சிருக்கேன் அது நீ எப்போ உன்னை உயர்த்துறியோ அப்போ கூட்டம் மற்றபடி உன்னை கூட்டாது அல்ல இல்லையா இது சில தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற தடை காப்பு அல்ல இல்லையா ஒரு இம்யூனிட்டி ஒரு இம்யூனிட்டி சிலருக்கு எல்லாருக்கும் சொல்ல முடியாது சிலருக்கு ஆண்டவர் வச்சிருப்பார் அதனால் நீங்கள் வந்து சில வேளை அது உங்களை கூட்டுது அவருக்கு சரீரத்திலே அது கஷ்டப்படுத்தினதுன்னு சொல்லுகிறார்கள் சில ஆராய்ச்சியால் சொல்லுவது அவருக்கு கண்ணில் ஷீல் வடிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க ஏன்னா தமஸ்கு ரோட்டில் வச்சு சந்திக்கப்பட்ட கண் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்புறம் இயேசு குணமாக்கினார் ஆனாலும் அவர் கடைசியில் உயர்த்தாத படிக்கு அதைத்தான் அந்த ஒரு முள்ளா வச்சிருந்தார் அப்போ அந்த கண்ணில் ஷீல் வந்தோன்னா அவருக்கு தெரியும் தமஸ்கூல எப்படி ரோட்டில் அடிச்சு போட்டார் நம்மளை அது தெரியும் அவர் அப்படி தாழ்மைப்படுவார்னு இது ஆராய்ச்சியாளருடைய கருத்து இது ஆனால் நமக்கு தெரியாது ஆனால் ஏதோ ஒன்று நிச்சயமா அவருக்கு ஒரு தன்னை உயர்த்துகின்ற ஒரு நிலை அது எல்லா மனுஷனுக்கும் வரும் அது வந்து இந்த மாம்சத்தில் உள்ள நேச்சுரல் கேரக்டர் ஆகும் இயற்கை குணம் அப்போ அது உயர் வந்துட்டா இவர் விழுந்து போகக்கூடாது என்று கர்த்தர் வைத்த ஒரு இம்யூனிட்டி அல்லையூயா ஆகவே சிலருக்கு அப்பப்போ ஒரு நோய் வருது அது யாத்திராம பதினஞ்சு இருபத்தாறு சொன்னாலும் நிற்க மாட்டேங்குது ஒன்று பே ரெண்டு இருபத்தி நாலு சொன்னாலே மாட்டேங்குது சில சமயம் நிற்க மாட்டேங்குதுன்னு சொன்னால் அது அப்போ ரெண்டு குரந்தியர் பன்னிரெண்டு ஏழாக இருக்கலாம் அல்ல புரிஞ்சுதா ஆனால் நம்மள சிலர் அதிக ஞானிகள் அதிபரிஸ்தவான்கள் தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் இது எனக்கு ஒன்று குரந்த ரெண்டு குரந்தியர் பன்னிரெண்டு ஏழுதான்னு நம்மளே தீர்மானிச்சிருவோம் அது தப்பு அது ஆண்டவர் சொன்னார் பவுலுக்கு என் கிருபை உனக்கு போதும் அப்படி சொன்னால இதுக்காக நீ விண்ணப்பம் பண்ணாத நானே வச்சதுதான் அப்படின்னு கிளியரா விளக்கி கொடுத்தார் அப்படி உங்களுக்கு சொல்லி இருந்தாருன்னா நீங்க அப்படி எடுத்துக்கலாமே தவிர எல்லாருமே நம்மள ரெண்டு குரந்தையர் பன்னிரண்டு ஏழுல இருக்கிறவங்கள மாதிரி அதிகமாக அப்படி மேன்மையா நினைச்சிட கூடாது அல்ல இல்லையா அது ஆண்டவர் வச்சவங்களுக்கு இருக்கும் நம்ம முதல்ல போராட வேண்டியது யாத்திராமும் பதினஞ்சு இருபத்தாரும் ஒன்று பேதுரு நாலு தான் லூயா லூயா புரிஞ்சுதா இல்லையா அடுத்ததாக இதுல இன்னொரு வசனம் லூகா இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்றும் முப்பத்தி இரண்டும் பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் கர்த்தர் வச்சிருக்கிற இம்யூனிட்டி பரிந்து பேசுதல் ஒரு லீலுயா சொல்லுவோம் பேதருவை வீழ்த்தும்படி சாத்தான் கங்கணம் கட்டி விட்டான் அதனால அவன் யோபுக்கு பெர்மிஷன் கேட்ட மாதிரி கர்த்தட்ட பொரு பெர்மிஷன் கேட்கறான் அந்த போய் பேதுருவை சொலகுல போட்டு புடச்ச மாதிரி நான் என்ன செய்ய போறேன் புடைக்கப் போறேன் எப்படி யோசித்து பார்க்கறீங்களா உங்களை ஒரு சொலவுல போட்டு புடச்சா எப்படி இருக்கும்னு இதே மாதிரி பேதுருவ என்ன செய்யணுமா புரியுதா உள்ள வருதா வசனம் ஆ அப்படி ஒரு ஒரு ரெஸ்பான்சிவா இருங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்க அப்போ சொலகுல போட்டு புடைக்கிறதுக்கு அங்க பெர்மிஷன் வாங்கினானா வாங்கிட்டான்னு தான் நினைக்கிறேன் அந்த வார்த்தை அப்படிதான் தோணுது அப்போ இயேசு உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்கா என்ன பண்ணி இருக்கேன் வேண்டுதல் செய்தேன் அல்ல லூயா எத்தனை வேணா புடைங்க பேதுருவ ஆனா அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன செய்தர கூடாது வீழ்ச்சி அடைந்துட கூடாது அதுக்காக ஒரு மண்டாட்டு இயேசு பிதாவினிடத்தில் ஒரு பரிந்து பேசுதல் செய்தார் அதுதான் அவர் சொல்றார் அப்போ நாம் பலவேளைகளில் நமக்கு கத்தர் தந்த மேன்மைகளால் பெருமை அடையாதபடி காக்க நமக்குள்ளே சில முட்களை வைக்கிறார் என்று முயற்சி பண்றான் யோபுவா இருந்தாலும் பேதுருவா இருந்தாலும் நாம இருந்தாலும் பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று அவன் தேடி சுற்றி தெரிகிறவன் எப்ப கண்ணு வைப்பான் தெரியாது எப்ப அங்க போய் பெர்மிஷன் கேட்பான் நமக்கு தெரியாது அவர் சொல்ஜம் பெர்மிஷன் கொடுப்பார் அப்போ வலது பாரிசத்தில் நமக்காக இருக்கிறார் தெரியாம பெர்மிஷன் கொடுக்க மாட்டார் அவர் போதே தெரியும் இருக்கு அப்போ உடனே என்ன செய்யறாரு பரிந்து பேசுதல் அப்பா பேதரோ என்ன வேணாலும் புடைக்கிட்டோம் ஆனா விசுவாசம் என்ன செய்திடக்கூடாது கூடாது ஒளிஞ்சு போயிடக்கூடாது அல்லா கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதான் ஆச்சரியமான விஷயம் பேதுரோ கடைசியில புடைச்ச புடவை தெரியும் தானே மூணு தடவை வாயை திறந்து மறுதளிச்சு போட்டான் ஆனாலும் உடனே கண்ணீரோடு நோக்கி பார்த்து பிழைத்து கொண்டான் அவன் பார்த்தானோ அங்க செய்த பரிந்து பேரு பேசுதல் கிரிய செய்ய ஆரம்பிச்சிருச்சு அவன் தன்போக்கில் போனா அந்த பரிந்து பேசுதல் கிரியை செய்யாது மூணு தடவை மறுதளிச்சான் ஆனா எப்ப உணர்ந்தானோ உடனே பறந்து பேசுதல் கிரியச் செய்தது அல்லே லூயா அல்லே லூயா உண்மை நல்லா வாலிபனாக இருக்கும்போது ஆண்டவரை அறிந்து சின்ன வயதிலே ஆவிக்குரிய அனுபவத்தின்படி வளர்க்கப்பட்டவன் வாலிபத்திலே நண்பர்களோடு சேர்ந்து வழி விலகி ரொம்ப வெளியே போயிட்டேன் எனக்காக என்னுடைய உறவினர்கள்லாம் ரொம்ப ஜோமனுவாக சபை விசுவாசிகள் ஜோமனுவாக எத்தனையோ ஜோமனு தெரியும் சில லெட்டர்லாம் லெட்டர்லாம் எழுதியிருக்கிறார்கள் எனக்கு அதெல்லாம் வச்சுட்டு துணிகரமா போக்கு ஆனா ஒரு நாள் மனஸ்தாவப்பட்டேன் மனஸ்தாவப்பட்ட அன்னையில இருந்து எல்லாருடைய பரிந்து பேசுதலும் கிருபையா இறங்கிச்சு நிறைய இருக்குரமா நம்ம போயிட்டு இருக்கிற வரைக்கும் அதனால பிரயோஜனம் இருக்காது என் வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்தும் நான் படிச்ச வசனத்திலிருந்தும் நான் கரெக்ட் கரெக்டு சொல்றேன் பரிந்து பேசுதல் சிலருக்கு நிறைய இருக்கு ஆனாலும் அழிந்து போகிறானே ஏன் துணிகரமா போற எவ்வளவு சொன்னாலும் ஒரு உணர்வு வரல கத்தர் நோக்கி திரும்பல ஆனா ஒரு மனுஷன் அவனுக்கு எவ்வளவு பரிந்து பேசுதல் இருக்கும் போதும் கொஞ்சம் அவன் இடம் கொடுக்கணுமே கொஞ்சம் இடம் கொடுக்கணுமே என்ன கிருபைனாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கு கிருபதா ரட்சிப்ப கொண்டு வருது ஆனா உங்ககிட்ட விசுவாசம் எதிர்பார்க்கப்படுது அல்லையா கிருபைனாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் நீ விஸ்வாசிக்க ஒரு கிருபையும் ஒன்ன ஒன்னும் செய்ய முடியாது ஆமேன் நீ கொஞ்சம் இடம் கொடுக்கணும் இதயம் தரக்கணும் நீ மனஸ்தாபப்படணும் தவற உணரணும் அப்பொழுது உனக்கா இயேசுவின் பரிந்து பேசுதல் தொடங்கி உயிரோடு இருக்கும் பரிசுத்தவான்களுடைய பரிந்து பேசுதல் வர அத்தனையும் உன் மேல கிருபையாய் இறங்கும் அல்லேலூயா சரி பேதுருவுக்கு கத்தர் வைத்த ஒரு தடை காப்பு அதுதான் யூதாசுக்கு அது இல்லாம போயிட்டு சொல்லுது இம்யூனிட்டி வேணும் கேட்டு வாங்கணும் என்ன பயங்கரமான அபிஷேகம் கடைசியில் பாவத்துக்கு எதிராக இம்யூனிட்டி இல்லாம போச்சே விழுந்து போயிட்டானே அதான் சொல்றது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க எப்படி இருக்கிறது என்று அப்போ நாம் ஒன்றும் அதுல பெரியவர்கள் ஒன்றும் இல்லை நாமும் ஆண்டவுட்ட கெஞ்சி கெஞ்சி இந்த இம்யூனிட்டியை வாங்கி கிடணும் அல்ல எனக்கு ஒரு தடை காப்பு வேணும் நான் விழுந்து போகக்கூடாது நான் விழுந்து போகக்கூடாது எனக்கு ஒரு தடைகாப்பு காப்பு தாரும் என்ன தடைகாப்பு காப்பு சில இடத்துல அவர் முள்ளுகளை வைக்கிறார் அது அவருடைய சித்தம் ஆனா அடுத்தது தேவனுடைய பரிந்து பேசுதல் இயேசு இன்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து நமக்காக என்ன பண்ணி கொண்டிருக்கிறாராம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அல்ல ஒன்று அதை சொல்லுகிறார் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் நமக்காக வாக்கு கிடங்காத பெருமூச்சிகளோடு என்ன பண்ணிக்கிட்டு சொல்லுங்க பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் உங்களுக்காக என்ன பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது சகல காகவும் பண்ணும் வேண்டுதலோடு விழித்திருங்கள் அப்போ உயிரோடு இருக்கும் ஒருவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறோம் இந்த பரிந்து பேசுதல்களை பைபிள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது நாம் இன்றைக்கு விழாமல் நிலை நிற்கிறோம் என்றால் நம்பர் ஒன் பிதாவினிடத்தில் எனக்காக எனக்காக ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ளும் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அமேன் இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து எனக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு சொல்லுங்க சொல்லுங்க பாயத்திறந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் மூன்றாவது உங்கள் ஆத்துமாக்களை நடத்தும்படி உங்களுக்காய் நியமிக்கப்பட்ட மேய்ப்பரான ஊழியக்காரர்கள் சபை மேய்ப்பர்கள் ஊழியர்கள் உங்களுக்காய் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் வேற யாரும் ஜபிக்கிறத விட அந்த ஜபம் கர்த்தருக்கு விலையற பெற்றது அல்ல லூயா அதை கேட்கிறார் அதன் மூலம் உங்களை நிலை நிறுத்துகிறார் நான்காவது நாம் எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்கள் ஒருவருக்காக ஒருவர் வேண்டுதல் செய்கிறோம் அல்ல லூயா எத்தனையோ விதங்கள்ல நாம ஒருத்தருக்காய் ஒருத்தர் ஜெபம் பண்ணுகிறோம் அந்த ஜெபங்கள் இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார் எபேசியர் ஆறு பதினெட்டுல சொல்லி இருக்கிற மாதிரி அந்த பரிசுத்தவான்கள் சகல பரிசுத்தவான்களுக்காக செய்கிற விண்ணப்பம் வேண்டுதல் இந்த நாலு பரிந்து பேசுதல்கள் நமக்காக இருக்கிறது அல்ல லூயா இது இயேசுவின் தாயார் பரிந்து பேசுகிறதுன்னு சொல்றது பைபிள்ல இல்ல தூதர்கள் பரிந்து பேசுறான்னு சொல்றது பைபிள்ல இல்ல செத்து போன பரிசுவான்கள் பரிந்து பேசுகிறார்கள் என்று சொல்லுவது பைபிள்ல இல்ல அப்போஸ்தலர்கள் என்கிற திருத்தூதுவர்கள் பரிந்து பேசுகிறார்கள் என்று பைபிள்ல இல்ல அல்லேலூயா ஆகவே தேவ பிள்ளைகளே நமக்கு பரிந்து பேச இயேசு அங்கே இருக்கிறார் பிதாவின் வலது பாரிசத்துல பரிசுதாவியான நம் நடுவிலே நமக்குள்ளே இருக்கிறார் நமக்காய் நியமிக்கப்பட்ட சபை மேய்ப்பர்கள் நம்முடைய ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் சபையில் ஐக்கியமாகுங்க ஆவியோடு உண்மையோடு நடத்தப்படுகிற கர்த்தருடைய சபையிலே நீங்க அங்கத்துவமாக உறுதியா தரித்திருக்கணும் சபையில சும்மா அங்க அங்கே ஓடிக்கிட்டு இருக்க கூடாது விருந்துக்கார போல சபைக்கு வந்துட்டு போக கூடாது வீட்டாராய் மாறணும் அல்ல அந்த அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல நம்ம எல்லாரும் காய் ஒருவர் ஜபிக்கிற ஜபம் அப்போ ஆண்டவர் நம்மை வீழ்ச்சியில் இருந்து விலக்கி காக்கிறார் மனுஷ வாழ்க்கையில எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் வருகிறது அதெல்லாம் பார்த்து பார்த்து நம்மளை நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சார்னா நம்ம ஒருத்தருமே இதுல நிக்க முடியாது அல்ல லூயா ஆனா கர்த்தர் கிருபையாய் அந்த பரிந்து பேசுதல்களை கொண்டு அருமையாய் நடத்துகிறார் அல்ல லூயா கடந்த நாளிலே ஒரு தெய்வ ஊழியர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் ஒரு ஒரு பாயிண்ட் சொன்னார் என்னன்னா மோசே ஆரோன் மோசே சினாய் மலையிலிருந்து கர்த்தருடைய வசனத்தை பெற்றுக்கொண்டிருந்த கொண்டிருந்த அதே வேளையிலே அவனோடு கூட நிக்கிற ஆரோன் கீழே இருந்து கன்று குட்டியை ஆயத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தான் ரெண்டு பேர் செய்த வேலையை பாத்துங்க மோசே கத்தோடைய வசனத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கான் அதே வேளையில கீழே ஆரோன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் குட்டியை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான் எவ்வளோ பெரிய தப்பிதான் நம்ம செய்கிறான் அவன் கத்தோட இன்ஃப்ளூன்ஸில் இருக்கிறான் இவன் மனுஷனுடைய இன்ஃப்ளூன்ஸில் இருக்கிறான் சரி அந்த பாயிண்ட்டை விடுவோம் முக்கியமாக கர்த்தர் கோபம் அடைந்து இந்த கண்ணுக்குட்டி செய்தவன் அவன் எல்லாரையும் அழிக்கிறார் இந்த இதெல்லாம் அடித்து கலக்கி குடிக்க வச்சு அங்கே பெரிய சங்காரமே நடக்குது அப்போ ஆரோனும் சாக வேண்டியது ஆரோனும் இதில் நம்பர் ஒன் செய்ததே யார் தான் ஆரோன் தான் வசனம் சொல்லுது கர்த்தர் ஆரோனை அழிக்க வேண்டும் என்று இறந்தார் ஆனால் மோசே அவனுக்காய் பரிந்து பேசினான் அப்பொழுது கர்த்தர் அவனை பாதுகாத்தார் மூத்தவன் மோசை போல அழைக்கப்பட்டவன் அவன் உனக்கு வாயாயிருப்பான் வேற கர்த்தர் சொன்னாரு பிந்தன நாட்கள்ல பிரதான ஆச்சாரியன் என்கிற ஸ்தலத்துக்குள்ளே போகக்கூடிய அந்த அபிஷேகத்தை பெற்றவன் ஆனா அவனுக்கும் அவன் செய்த மகாபரிய தப்பு அந்த தப்புல அவன் அழிய வேண்டியது ஒரு மோசையின் பரிந்து பேசுதல் அவனையும் நிலைநிறுத்தினது சிலவேளை சில பரிசுத்தமானவைகளில் தவறு செய்திருக்கலாம் கத்துடைய ஊழியங்களுக்கு எதிராய் தவறு செய்திருக்கலாம் அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர்கள் மற்றும் விசுவாச மக்கள் அபிஷேகம் பெற்றவர்களுக்கு விரோதமாய் செஞ்சிருக்கலாம் உன்னை நடத்துறவர்களுக்கு விரோதமா செஞ்சிருக்கலாம் சில கத்தருடைய பரிசுத்தமானதுல போய் கைய வச்சிருக்கலாம் திருடி இருக்கலாம் தொந்தரவுப்படுத்தி இருக்கலாம் தூக்கி போட்டு உடைச்சிருக்கலாம் என்னமோ செஞ்சிருக்கலாம் இதெல்லாம் ரொம்ப சீரியஸான அஃபன்சஸ் கத்தோடைய பார்வையில் பழைய ஏற்பாட்டில் படிச்சு பார்த்தா தெரியும் பயங்கர குற்றம் அது ஆனாலும் அரோனை மன்னித்தவர் உன்னையும் மன்னிப்பார் அல்ல அப்புறம் அந்த ஆரோனுக்கு கடைசி வர நல்ல இம்யூனிட்டி இருந்தது அவன் மக்கள் சொல்றதை கேட்டு போகல கர்த்தரோடு நின்றான் மோசையோடு நின்றான் கடைசி வர வெற்றியா வாழ்ந்து முடிச்சான் அல்ல லூயா ஒரு தடுமாற்றம் வந்து விட்டது ஆனாலும் கர்த்தர் முதல்ல அவனை அழிக்கணும்னு தான் நினைச்சார் ஒரு மனிதனுடைய பரிந்து பேசுதல்னாலே தப்பி கொண்டான் தப்பி கொண்டவன் கடைசி வரை அந்த தற்காப்பை பெற்று கொண்டான் ஹலை லூயா தெய்வ பிள்ளைகளே பழைய சரித்திரம் கொஞ்சம் மோசமா இருக்கலாம் சிலருக்கு நீங்க ஒரு வேகத்துல நின்று என்னமோ செஞ்சிருக்கலாம் ஆனா கர்த்தர் உங்களை அழிக்க நினைத்தார் சிலருடைய பரிந்து பேசுதலினாலே தப்பி கொண்டீர்கள் ஹலை லூயா ஆனா தப்பி கொண்ட நாம இனி ஆரோன போல மேன்மையான முடிவுக்கு நேரா போனோம் அல்ல மேன்மையான முடிவுக்கு நேரா போனோம் என கிருபை பெற்றவர்கள் பரிந்து பேசுதலினால் கிருபை பெற்றவர்கள் அல்ல ஸ்தோத்திரம் சரி அப்ப மூன்றாவது இந்த வீழ்ச்சிகள் பயங்கரங்கள் வரும் பொழுது கர்த்தர் விழாமல் நம்மை காக்கிறார் தடை காப்பு லூயா சரி அடுத்ததாக நான்காவது சேதங்கள் சேதங்கள் பலருக்கு சொத்துக்கள் சேதம் அடைகிறது மிருக ஜீவன்கள்ல சேதம் வருது தொழிலில் சேதம் வருது லாபத்துக்கு சேதம் வருது நிறைய சேதங்கள் இருக்கிறது இயற்கை சேதங்கள் இருக்கிறது ஸோ இந்த சேதங்கள் அதுக்கு விலக்கி தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாவல் ஒரு இம்யூனிட்டி கர்த்தர் வச்சிருக்கிறார் யாராவது வாசியுங்கள் யோபின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து வாசிக்கும் பொழுது வார்த்தைகளை கவனியுங்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிறான் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர் அவனுக்கு சம்பத்து தேசத்தில் பெருகிற்று ஸ்தோதரம் சாத்தான் பேசுற ஒரு வார்த்தையிலே ஒரு சத்தியத்தை அறியலாம் என்ன சொல்றான் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ எப்படி சாத்தான் சொல்ற வார்த்தை பாருங்க கர்த்தட்டு போய் சொல்றான் நீரு யோபோ சுற்றி என்ன அடைச்சிருக்கிறீரே வேலி அடைச்சிருக்கிறீர் அவன் வீட்டை சுற்றி என்ன அடைத்திருக்கிறீர் வேலி அடைத்திருக்கிறீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ன அடைச்சிருக்கிறீர் இவன் சும்மா வந்து சொல்லல எல்லாம் சுற்றி பார்த்துட்டு தான் வந்து சொல்றான் அதுக்கு முன்னாடியே கத்தர் கேட்குற சாத்தானே எங்கிருந்து வருகிறாய் பூமி எல்லாம் சுற்றி அங்கிருந்து வர்றேன் பூமி எல்லாம் சுற்றி ஒரு பெரிய சூறாவளி சுற்றி அங்கிருந்து வர்றேங்கிறான் யோபு வீட்டை எல்லாம் சுத்தி இருக்கான் சுத்திட்டு தான் எங்க போய் நிற்கான் பாத்தீங்களா எப்படி அவன் சொல்ற வார்த்தை சுத்தி சுத்தி பார்த்தேன் உள்ள நுழைய முடியல ஏன்னா நீர் அவனுக்குண்டான எல்லாவற்றை சுற்றி என்ன பண்ணி வச்சிருக்கீர் இம்யூனிட்டி இருக்கையா யோபுக்கு யோபுக்கு நீர் பெரிய இம்யூனிட்டி கொடுத்துருக்கிறீர் ஏன்னா பக்கத்துல கூட போக முடியல கோழி குஞ்சில உன்ன கூட என்னால தொட முடியல இதான் உண்மை தொட முடிஞ்சுன்னா விட்டுருப்பானா ஆண்டோட்டை போய் அனுமதி கேட்க வேணுமா கெட்டச்சுட்டான்னு அடிச்சிருப்பான் இல்ல முடியல இதுதான் விசேஷமாய் தேவன் நமக்கு தருகிற ஒரு பாதுகாவல் அல்ல லூயா இந்த பாட்டு பரிசுத்தவானுக்கு இந்த பெரிய பாதுகாவல் ஆமா ஆபிரகாம் காலத்தில் வாழ்ந்தவன் சரித்திரம் சொல்லுது யோபு அந்த பரிசவானுக்கு இவ்வளவு பாதுகாவல் ஆபரகாமுடைய அந்த வம்சத்துக்குள்ள இவன் இல்லை ஆபிராமுடைய தெரிந்து கொள்ளுதலுக்குள்ளே இல்லை ஆனாலும் இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு வச்ச பாதுகாவல் அப்படி ஒரு பழையற்பாட்டு பக்தனுக்கு கர்த்தரை விசுவாசித்தவனுக்கு தன் குடும்பத்துக்காய் தன் பிள்ளைகளுக்காய் அனுதினமும் பலி செலுத்தி பிள்ளைகள் பாவம் செய்தாலும் மன்னித்துவிடும் சொல்லி சொல்லி இருந்தவனுக்கு கர்த்தர் வைத்த பாதுகாவல் அதை விட மிக மிக அதிகமாய் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்று இயேசுவோடு கைபிடித்து ஞான எடுத்து அவருடைய பரிசுத்த சபை ஐக்கியத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய பாட்டு சந்ததிக்கு எவ்வளவு எவ்வளவு அதிகமா இருக்கும் அல்லூயா இதை விசுவாசிக்கணும் ஒரு நாள் உங்க வீட்டுல உங்க தோட்டத்துல உங்களுக்கு உண்டான சொத்து சுகங்கள்ல போகும் பொழுது இந்த யோபு ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து சாத்தான் சொன்ன வார்த்தை தான் ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய சத்தியமே இருக்கு அல்ல இல்லையா கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்ப பாருங்கள் நீங்க நினைக்கணும் ஆண்டவரு இந்த தோட்டத்தை சுற்றி நீங்க வேலி போட்டிருக்கீங்க ஆமே நான் காம்பவுண்ட் கட்டுனது இருக்கட்டும் ஆனா உங்க வேலி இதுல இருக்கிறது அல்ல இல்லையா நான் சிசிடிவி கேமரா வச்சது இருக்கட்டும் ஆனா உங்க வேலி இதுல இருக்கிற நான் அல்சேஷன் டாக்ஸ் எல்லாம் வளர்த்தி லொல்லுன்னு சத்தம் போட வச்சது இருக்கட்டும் ஆனா அதுக்கு மிஞ்சி உங்க வேலி சொல்லுங்க நீங்க சொல்ல மாட்டேங்கிறியா போய் என்னைக்கு தான் அறிக்கை பண்ண போறிய என்னைக்கு தான் பெற்றுக்கொள்ள போறிய எல்லாம் இங்க வந்து இப்படி கேட்டு அப்படி விட்டுக்கிட்டு என்ன ஒரு சந்ததி இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொஞ்சம் வாய் திறந்து இங்கேயா சொல்லுங்க இங்க சொன்னா தான் இங்க பத்து சொன்னா தான் வீட்டில் போய் ஒன்னாவது சொல்லுவியா அல்ல ஆகவே உங்க வீட்டுல சுத்தும் பொழுது நீ இதை சொல்லுங்க ஆண்டவரு இந்த காம்பவுண்டு முழுசும் உங்க வேலி இருக்கு அல்ல இல்லையா என் வீடு காம்பவுண்ட் சுற்றி உங்க வேலி இருக்கு என் வீட்டு வாசல்ல உங்க வேலி இருக்கு அல்ல இல்லையா நீர் வேலி அடைத்திருக்கிறீர் ஆமேன் அது மட்டும் இல்ல யோபுவை சுற்றி அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் த்ரீ டயர் பாதுகாவல் முதல்ல அவனுக்கு ஒரு பாதுகாவல் அல்ல இல்லையா நம்ம ஒவ்வொருவருக்கும் பாதுகாவல் இந்த வேலி ஆச்சரியமானது இயேசுவின் ரத்தம் ஒரு வேலியாக இருக்கிறது அமேன் இயேசு தந்த அபிஷேகம் ஒரு மகிமையான அக்னிமயமான வேலியாக இருக்கிறது அலை லூயா இந்த வசனத்தின் சத்தியமே நமக்கு ஒரு பெரிய வேலியாக இருக்கிறது அமேன் அநேகருடைய ஜபங்கள் நமக்கு ஒரு வேலியாக இருக்கிறது அலை லூயா இப்படி சொல்லிட்டே போலாம் புதிய பாட்டில் எத்தனை எத்தனை மடங்கு எத்தனை போல்டு பாதுகாவல் நமக்கு இருக்கிறது இத்தனையும் தொலைச்சிட்டு சாத்தான் வந்து ஒரு கிரியை செய்கிறான்னா கர்த்தரிடத்தில் அனுமதி பெற்றிருக்கிறான் எப்படி ஆ இல்லாம இங்க ஒன்னும் தொட முடியாது ஒன்னும் தொலைக்க முடியாது அப்படிப்பட்ட இதா ஆண்டவர் வச்ச பாதுகாவல் ஸ்ட்ராங்கான பாதுகாவல் அல்ல லூயா அதையும் மிஞ்சி நமக்கு ஒரு சோதனை வருது என்ன பயங்கர சோதனை வந்துட்டு பெரிய பாதுகாவல் என்று சாட்சி பெற்ற எதிராளியால் சாட்சி பெற்றவன் அவனுக்கு வந்த சோதனை பயங்கரம் அது கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டது குறிப்பிட்ட காலத்துக்கு அனுமதிக்கப்பட்டது அதுக்கு பிறகு ரெண்டு மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான் வாயினாலே நற்சாட்சி பெற்றான் இதுதான் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை சோதனையை கண்டு துவண்டு போகாதீங்க அதனால எப்பவும் எனக்கு யோபு போல் வந்துடும் எனக்கு அதை போல வந்துடும் இதெல்லாம் நீங்களாக வருத்துகிறது நீங்களாக வருத்துகிறது அப்படி வருத்தாதுருங்க எனக்கு வந்துடும் 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 நீயே வந்துடும் வந்துடும்னா இப்போ வாங்கிக்க போ அப்படி தான் இருக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு சூழ்நிலை ஓ எல்லாருக்கும் வராது யோபுக்கு வாழ்க்கையில் ஒரு தடவை தான் வந்துச்சு ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இருந்தது அப்புறம் அந்த மனுஷன் ரெண்டு மடங்கு ஆசிர்விக்கப்பட்டான் அல்ல லூயோ அதனால அந்த சம்பவத்தை வச்சுட்டு எனக்கு வந்ததெல்லாம் யோபுக்கு போல வந்து யோபுக்கு போல வந்து யோபுக்கு போல உங்க ஆசையே அப்படி தானே இருக்கு யோபு போல வரணும் யோபு போல வரணும்னா அப்புறம் யாரதை தடுக்க முடியும் அப்படி செய்யாதிருங்கள் விசுவாசத்தோடு இருங்கள் கர்த்தர் உங்களை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார் அல்ல லூயோ ஒரு சரீரத்தை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார் அது அடுத்த பாகத்தில் பார்க்கறோம்ல ரெண்டாம் அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் அவன் இதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டான் யோபுக்கு உண்டானதெல்லாம் ஆண்டவர் திறந்து கொடுத்துட்டாரு உங்களுக்கு தெரியும் ஆடு மாடு கழுதை இருந்தது அவ்வளோத்தையும் அடித்து மொத்தமாக காலி பண்ணிட்டான் பிள்ளைகளையும் காலி பண்ணிட்டான் பாருங்க ஒன்றுமே இல்லை அந்த மனுஷனுக்கு எல்லா சொத்தும் எல்லா சுதந்தரம் போச்சு அப்படி பண்ணி யோபுவும் மனைவியும் தான் பாக்கி இன்னும் இவனுக்கு திருப்தி வரல ஏன்னா யோபு அசையவே இல்லை அல்ல லூயா யோபு சொன்னால் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அந்த அறிக்கை சாத்தானுக்கு டமா டமானு விழுந்த அடி அவன் பார்க்குறான் இவனை ஒரு தடவை கூட இவனை இது பண்ணணுமே சொல்லி திரும்ப ஆண்டை போய் கேட்குறான் தோலுக்கு சமமாக தோலை கொடுத்துருவான் ஜீவனுக்கு சமணமா ஒருத்தன் எதையும் கொடுப்பான் நீர் கொஞ்சம் கூட வேலையை திறந்து தரணும்னு அப்போ கத்த சொன்னார் சரி அப்பா அவன் தோல் அவன் சரீரம் எல்லாம் திறந்து தாரேன் அவன் ஜீவனை தொடாதே அல்ல அப்ப அப்போ இனி உள்ள ஒரு பாதுகாப்பு இருக்கு ஜீவனுக்கு ஒரு வேலி வச்சிருக்கார் அதை திறந்து கொடுக்கல இப்போ அவனை நான் கொல்லுகிறதுக்கு எனக்கு திட்டம் இல்லை அவனுக்கு இன்னும் சாவுக்கு நாள் இருக்கு இன்னும் அவன் பயங்கரமாக வாழ போறான் நீ அது வரைக்கும் போய் தொட்டுக்க போ இவன் உடனே உச்சம் முதல் எப்படிப்பட்ட சாத்தான் கொஞ்சமாவது இறக்கம் இருக்கா அந்த சாத்தானுக்கு முழு கொடூரமானவனாக நிற்கான் உச்சந்தல முதல் உள்ளங்கால் வரை ஒரு இடம் பாக்கி இல்லாமல் கொடிய பருக்கள் கொடிய பருக்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எவ்வளவு பயங்கரம் அதில் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டே இருக்கிறான் அப்போ அவன் ரெண்டாவது மயில் யாத்திரை ரொம்ப கஷ்டம் யோசிச்சுருப்பான் இவ்வளவு அழிஞ்சு போச்சு அப்பா ஸ்தோத்திரோன்னு சொன்னேன் அதுக்கு கிடைச்ச பலனாக இது இப்போது என்னெல்லாம் வந்திருக்கு ஒரு பொல்லாதவனுக்கு வராதெல்லாம் எனக்கு வந்துட்டு எல்லாமே என்னை பார்த்து சிரிக்கானே எல்லாமே வாயில வந்த நியாயம் எல்லாம் என்னை பார்த்து பேசுறானே என்ன வேதனை அவனுக்கு அவ்வளோ வேதனையும் சேர்த்து கசைக்கு பொழிஞ்ச மாதிரி உட்கார்ந்துருந்தான் ஆனால் கர்த்தர் கடைசியில் ஜெயம் கொடுத்தார் அல்லே லூயா எல்லாவற்றையும் அவனை விட்டு அகற்றி அவனுக்கு ரெண்டத்தனை ஆசிர்வாதத்தை கொடுத்தார் அல்லே லூயா எனவே தேவ பிள்ளைகளே வேலி அடைத்திருக்கிறார் அதை நீங்க விசுவாசிங்க யோபுக்கு சோதனை வந்துச்சு வந்துச்சுன்னு உள்ளது சொல்லாதீங்க அது ரெண்டாவது வந்தா பார்க்கலாம் ஆனா முதலாவது நாம் எனக்கு யோபுவை விட மகிமையான வேலி இருக்கிறது அல்ல இல்லையா என் சொத்து சுதந்திரம் எல்லாத்துக்கும் வேலி இருக்கு என் வாகனத்தை சுத்தி வேலி இருக்கு என் கடையை சுத்தி வேலி இருக்கு என் வியாபார ஸ்தலத்தை சுத்தி என் தொழில் ஸ்தலத்தை சுற்றி கர்த்தருடைய வேலி இருக்கிறது ஆமேன் வாடகை இடமா இருக்கலாம் வாடகை வீடா இருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போ அது உங்க கையில இருக்கு கத்தர் வேலி அடைத்திருக்கிறார் அல்லூயா ஸ்தோத்ரா உங்கள் வீட்டை சுத்தி வேலி அடைத்திருக்கிறார் உன்னுடைய சரீரத்தை சுத்தி வேலி அடைத்திருக்கிறார் உன்னுடைய ஜீவனை சுற்றி ஒரு ஸ்பெஷல் வேலி அடைத்திருக்கிறார் அல்லூயா எனவே தைரியமா இருக்கணும் கத்துடைய பிள்ளைகள் அசைக்கப்படுவது இல்லை அல்லூயா எந்த காரியம் வந்தாலும் நீ சேதப்படுவது இல்லை உன்னத பாட்டு நான்கு பனிரெண்டு சொல்லுது என் சகோதரியே என் மனவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் அல்லே நம்முடைய ஆத்ம மனவாளன் இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தையாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள் மகனே மகளே நீ அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கிறாய் அல்லா கர்த்தர்வேலி அடைத்த தோட்டம் நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று கண்டவன் வந்து கை போட முடியாது நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் இருக்கிறாய் நீ முத்திரிக்கப்பட்ட கிணறாய் இருக்கிறாய் ராகேல் லேயாள் ஆடுமைத்து கொண்டு வரும்போது அந்த கிணறு முத்திரிக்கப்பட்டு வச்சிருந்து அவங்களுக்கு ஒரு உடன்பாடு இருந்து எல்லா மந்தையும் வந்த பிறகுதான் முத்திரை திறக்கணும் முத்திரிக்கப்பட்ட கிணர் நீ முத்திரிக்கப்பட்ட கிணரா இருக்கிறாய் இவ்வளவு பெரிய பாதுகாவல் அடைக்கப்பட்ட தோட்டம் குடும்ப வாழ்க்கை முத்திரிக்கப்பட்ட கிணறு கணவன் மனைவி வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பாதுகாவல வச்சிருக்கிறாரு அல்ல பெற்றோர் பிள்ளைகள் என்ற குடும்பத்துக்கு பாதுகாவல் கணவன் மனைவி என்ற குடும்பத்திற்கு பாதுகாவல் எல்லாருக்கும் ஆண்டவர் அழகான பாதுகாவல் வச்சிருக்கிறார் இதை நீங்கள் தைரியமாக விசுவாசியுங்கள் பல சிங்கங்கள் கர்ச்சிக்கலாம் பல ஓனாய்கள் கரடிகள் ஓடி வரலாம் ஆனால் ஒன்று முன்னை சேதப்படுத்துவது இல்லை சாத்தான் சுத்தி பார்த்துட்டு போன மாதிரி உங்களை சுத்தி பார்த்துட்டு தான் அவைகள் போகுமே தவிர உனக்குள்ளே அது வர முடியாது வரணும்னா கர்த்தர்கிட்ட போய் பெர்மிஷன் தான் ஆகணும் சிங்கங்களோ நாயின் கூட்டங்களோ கெர்ச்சிக்கும் சிங்கங்களோ ஓ நாயின் கூட்டங்களோ ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவின் நெருங்கவும் முடியாது ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவினில் நெருங்கவும் முடியாது நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் கண்மலை வெடி பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோயா குறை சொல்லா ஐந்தாவதாக சொன்னதை ஒன்று ஞாபகப்படுத்தி கொள்வோமா நாம் நோய்களுக்கு விலைக்கி நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு நம் நாம் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவதனால் இயேசுவின் தழும்புகளால் அல்லையிலுய்யா பாவங்களுக்கு விலக்கி நமக்கு பாதுகாப்பு இயேசுவின் ரத்தத்தால் தேவ கிருபையால் வீழ்ச்சிகளுக்கு விலக்கி நமக்கு பாதுகாப்பு சில முட்கள் ஆண்டவர் வைத்த முட்களால் அல்லது இயேசுவின் பரிந்து பேசுதலினால் சேதங்களுக்கு விலக்கி நமக்கு பாதுகாப்பு சேதங்களுக்கும் அழிவுகளுக்கும் நஷ்டங்களுக்கும் விலக்கி நம்மளுக்கு பாதுகாவல் தேவன் அமைத்த வேலியினால் அல்ல ஐந்தாவது விபத்துகள் ரொம்ப விபத்துகள் நடக்கிறது இன்றைக்கு நாம் எல்லாரும் அந்த விஷயங்களுக்காக ஜோம் பண்ணணும் எது அதிகமாக தொந்தரவுப்படுத்திக்கிட்டு இருக்கோ அதுக்காக எல்லாம் இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஜோமனை ஆரம்பித்தா கத்தர் கிரியை செய்வார் அல்ல விபத்துகள் ரொம்ப நடக்கிறது வசனம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தொன்போது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அடுத்த வசனம் ம் வாசிங்க ஆ மைக் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் நீதிமானுடைய எலும்புகளை எல்லாம் கர்த்தரனை செய்கிறார் காப்பாற்றுகிறார் எலும்புகளுக்கு ஒரு பாதுகாப்பு ரத்தத்தால் மீட்கப்பட்ட நீதிமான் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட நீதிமான் வசனத்தின்படி உன் எலும்புகளுக்கு என்ன இருக்கிறது ஒரு பாதுகாப்பு சந்ததி நம்ம எல்லாருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை இயேசுவை பற்றி சொன்னது எப்படி நிறைவேறினது யோவான் சுவிசேஷம் பத்தொன்பது முப்பத்தி ஆறு அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறைக்கப்படுவது இல்லை என்கிற வேதவாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது இயேசுவை சிலுவையில் அறைந்த பிறகு அவங்க வந்து அந்த சிலுவையில் அறையப்பட்ட கைதி அந்த இவங்களை குற்றவாளிகளை கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கால் எலும்ப முறிச்சிடுவாங்க கால் எலும்ப முறிச்சதோட அரை உயிரில் கிடந்தாலும் செத்துருவாங்க நான் நினைக்கிறேன் அவங்க ஒரு மூச்சு விடணுன்னாலே அப்படி கஷ்டப்பட்டு தான் மூச்சு விடுவாங்க அப்போ அந்த காலு அந்த எலும்பு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதை ப்ரெஸ் பண்ணி மூச்சு விடுவாரெலாம் இருக்கலாம் இது என்னுடைய சிந்தனை அப்போது அவன் அந்த காலு எலும்பை கடைசியில் முறிச்சிருவான் முறித்த பிறகு இவங்களுக்கு ஜீவித்திருக்க இருக்க முடியாது அந்த பிளானில் தான் இயேசுவும் வந்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் பொழுது கால் எலும்பை முறிக்க வர்றான் வரும்போது அவன் பார்க்குறான் அவர் ஏற்கனவே மறித்து விட்டார் அல்ல லூயா நீ கால் எலும்பை முறிக்க வர்றதுக்கு முன்னாடி அவர் என்னோட பிதாவே என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணியாச்சு அவர் தலை சாய்த்து ஜீவனை விட்டாச்சு அப்போ இவன் கிட்ட வந்த உடனே அவர் செத்துட்டார் அப்போ இனி அவர் கால் எலும்ப முறிக்க தேவையில்லைன்னு விட்டான் ஆனா விட்டது த சங்கீதம் முப்பத்தி நான்கு இருபதின் நிறைவேறுதல் அல்லையிலுயா அவர் செத்தப்பறது கூட காலெலும்பு முறிக்க விடல அப்போ ஒரு வசனம் ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு தடை காப்பாக நமக்கு வழங்கப்பட்டிருந்தா அது நிறைவேறும் அல்ல இல்ல நாம் அதை பெற்றுக்கொள்ளணும் இன்னைக்கு எவ்வளவோ வாகனங்கள் நம்ம அங்கங்கே ஓட்டி செல்லுகிறோம் வாகனங்களில் பயணம் செய்கிறோம் நம்முடைய சாலைகள் மிக ஆபத்தான சாலைகளாக இருக்கிறது டிராபிக் ரூல்ஸ் இல்லை ஒழுங்கான சாலை வசதிகள் இல்லை டேனிங்ஸ் அதுக்குரிய பாதுகாப்பு கிடையாது ரொம்ப சங்கடமா இருக்கு சிக்னல் வைக்கிறதெல்லாம் அடையாளம் வைக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரம் பெரிய படுகொலிய சைடுல வெட்டிட்டு ஒரு கொடி கூட நாட்டா போயிடுறார்கள் அப்படியெல்லாம் இருக்கிற சாலைகளில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் அடிக்கடி ஜோம் பண்ண வேண்டியது தான் நீதிமான்களுடைய எலும்புகளில் ஒன்றாகிலும் முறிக்கப்படுவதில்லை அந்த வாக்கு அந்த தேவ வாக்கு எனக்கு ஒரு தடை காப்பு அல்ல இல்லையா இந்த இம்யூனிட்டி எதனால கிடைக்கிறது அந்த தேவ வாக்கு தேவன் உரைத்த வாக்கு அது கிறிஸ்துவுக்கு மட்டும் இல்லை எனக்கும் சொந்தம் நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கும் பொழுது அது எனக்கும் கிடைக்கும் அல்ல இல்லையோ ஸோ இப்படிப்பட்ட நல்ல தேவ வாக்குகளை தேவ மக்கள் நீங்கள் சுதந்திரித்து கொள்ளணும் ஆறாவதாக மனித எதிர்ப்புகள் மனித எதிர்ப்புகள் இன்னைக்கு வாழ்க்கையிலே நாம் நம்மளை சங்கடப்படுத்துகிற இன்னொரு காரியம் அடிக்கடி பல்வேறு விதமான எதிர்ப்புகள் நமக்கு எதிராக எழும்புகிறது அதை குறித்து ரெண்டு வசனங்கள் இறைமியா ஒன்று பத்தொன்பது அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிக்கும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வசனத்துக்காய் தேவனை மகிமைப்படுத்துவோம் லீலுயா யுத்தம் பண்ணுவார்கள் ஆனால் உன்னை என்ன செய்ய மாட்டாங்க மேற்கொள்ள மாட்டாங்க ஏனென்றால் நான் உன்னோட இருக்கிறேன் தேவ பிள்ளைகளே கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால நமக்கு உரோதமாய் வந்து போராடுகிறவர்கள் யுத்தம் பண்ணுகிறவர்கள் எல்லாம் கடைசியில தோல்வியைத்தான் தழுவா தழுவா தழுகுவார்கள் அல்ல இல்லையா தோல்வி தழுவுவார்கள் நாமோ வெற்றியை சுதந்திரிப்போம் என கர்த்தர் நம்மை ரட்சிக்கும்படி நம்மோடு கூட இருக்கிறார் இன்னொரு வசனம் யோசுவா ஒன்று ஐந்து நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் ஒரு பாதுகாப்பு வளையம் என்னன்னு சொன்னா ஒருவனும் முன்பாக என்ன செய்ய மாட்டான் எதிர்த்து நிற்க மாட்டான் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் மோசைக்கு முகத்துக்கு முன்பாக அந்த கோராகின் கூட்டத்தார் எதிர்த்து நின்றார்கள் பிறகு அழிந்தார்கள் அது உன்னோடைய போராடுவார்கள் ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்ற அந்த பாதுகாப்பு யோசுவாவுக்கு ஒருவங்க கூட எதிர்த்து நிற்கவே இல்லை அவ்வளோ பெரிய பாதுகாவல் அவன் பீரியடில் மோசைக்கு கீழே இருந்தவங்க கூட இருந்தாங்க எல்லாம் இருந்தாலும் ஒருத்தனும் அவனுடைய முகத்துக்கு முன்பாக எதிர்த்து நிற்காதபடி கர்த்த நடத்தினார் ஏன்னா மோசைக்கு முன்னால் இருந்த சேலஞ்சை விட யோசுவாக்கு முன்னால் இருந்த சவால் தான் அதிகம் மோசையை வந்து வழி நடத்தி கொண்டு வந்தார் மோ பரவன்ட்டு வந்து விடுவிச்சது ஒரு பெரிய இது கத்தோடைய கிரியை அடுத்து வழி நடத்தி கொண்டு வந்தார் இவருக்கு அப்படி இல்லை இவர் பொருட்படுத்ததுலருந்தே யுத்தங்கள் பெரிய பெரிய ராஜாக்களோடு யுத்தங்கள் தொடர் யுத்தங்கள் வாழ்க்கை முழுசுமே யுத்தம்னு சொல்லலாம் அவ்வளோ யுத்தம் அடுத்தது சவால் என்னன்னா பங்கு போட்டு கொடுக்கணும் அங்கே தானே பிரச்சனையே வரும் பங்கு போட்டு கொடுக்கிற பிரச்சனையும் உருவாகும் பனிரெண்டு கோத்திரங்களுக்கும் இந்த தேசத்தை ஒரு பெரிய பொறுப்பு ரெண்டு எதிர்ப்புகள் வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆனால் அந்த மனிதனுக்கு ஆண்டோர் கொடுத்திருந்த தடை முகத்துக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை இந்த ஜபம் நம்ம அடிக்கடி பண்ண வேண்டியிருக்கு எவனா வந்து எழுத்து நிற்க கூடாது எதுப்பே இல்லாம நடத்துங்க ஆண்டவரே ஒருவனும் என் முகத்து முன்பாக எடுத்து நிற்காம நடத்துங்கப்பா என்று நாம் ஜெபிக்கணும் ஊழிய பாதையில எது தேவை குடும்பத்துல எது தேவை தாவீதுக்கு முன்பாக அப்சலோம் எலும்பி எழுத்துனுனான் எவ்வளவு சங்கடப்பட்டான் அப்போ குடும்பத்துல எப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது அஹ் ஊழியத்துல இது மாதிரி காரியங்கள் வருது தொழில வருகிறது நீங்க வச்சு நடத்துறாலே உங்களுக்கு விரோதமா எழும்பி நிற்பான் உ கூட்டத்தை கூட்டிட்டு நிற்பான் இந்த மாதிரி எல்லாம் வருகிறது பல எதிர்ப்புகள் ஒரு வேலை பார்க்கிற இடத்துல ஒரு கோஷ்டி சேர்ந்திரம் நமக்கு ஒரு நம்ம உத்தமமாக இருந்தா நம்மளை கெடுப்பதற்காக ஒரு கூட்டம் சேர்ந்துரும் இப்படியெல்லாம் மனித எதிர்ப்புகள் பல்வேறு நிலைகளில் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இந்த விஷயத்திலே இதுக்கு ஒரு இம்யூனிட்டி கர்த்தட்டை கேட்கணும் அல்ல இல்லையா இந்த யோசுவா கொடுத்த அதே இம்யூனிட்டியை எனக்கும் தாரும் என் முகத்துக்கு முன்பாக ஒருவன என்ன செய்யக்கூடாது எதிர்த்து எதிர்த்து பேசக்கூடாது அப்படி ஒரு இதை தாருமாப்பா என்று கர்த்தரிடத்துல கேட்கணும் நாமும் அதுக்கேற்றவெல்லாம் நடக்கணும் எல்லாம் ஒரு சைடை மட்டும் பார்க்க கூடாது கர்த்தர் இதை தருவார் அதே வேலையில நாமளே பிரச்சனை உருவாக்குற ஆளா இருந்தா பிறகு என்ன செய்ய பிரச்சனை வரதான செய்யும் நாம நீதியா நடத்தாம இருந்தா என்ன நாமளே பட்சபாதம் பார்த்தா நம்மளே அது தப்பு அப்படி செய்யக்கூடாது அதே வேளையில் நாம கரெக்டாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் உத்தவமாக நே நீதி நேர்மையாக நடத்தணும் அந்த வேளையில் இதை கேட்கலாம் கர்த்தர் தருவார் ஹலே லூயா யோசுவாவு கொடுத்த அந்த பாதுகாப்பை எனக்கும் தாரும் அலே லூயா ஸ்தோத்ரம் கடைசியாக பிசாசின் கிரியைகள் பலவித பிசாசின் கிரியைகள் மனித வாழ்க்கையும் மோதுகிறது நேரடியாக பிசாசு தாக்குகிறான் மந்திரவாதிகள் பில்லு சுனியம் வைக்கிறவர்கள் குறி சொல்லுகிறவர்கள் மூலமாக பல அந்தகார கிரியைகளை பிசாசானவன் நடப்பித்து கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட பிசாசின் ஆவிகளுடைய கிரியைகள் பல குடும்பங்களிலே தொழில்களிலே தனி மனித வாழ்க்கையிலே சரீரத்திலே உங்கள் நல்ல காரியங்கள் நல்ல பெயர்களுக்கு எதிராக எல்லாம் போராட்டம் இருக்கிறது ஆனா அங்கேயும் ஒரு இம்யூனிட்டி நமக்கு இருக்கிறது என்னாகமாம் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று சொல்லுகிறது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை சொல்லுவோம் சொன்ன வார்த்தை இஸ்ரவேலுக்கு யாக்கோபுக்கு எதிராக ஒரு மந்திரவாதம் பலிக்காது ஒரு குறி சொல்லுதலும் பலிக்காது அலிலுயா இவன் ஒரு விதத்துல குறி தான் வந்தான் என்ன பாலாக் ராஜாவுக்காக இந்த இஸ்ரவேலை சபிக்கணுமா அதுவும் இந்த குறி சொல்லுகிற அந்த இதை சேர்ந்ததுதான் சபிச்சிட்டான்னா இவங்க பலவீனம் ஆயிடுவாங்க பாலாக் ராஜா இவங்களை அடிச்சு ஜெயம் எடுக்கலாம் என்ற திட்டம் ஆனால் பாருங்கள் அவன் வந்து வந்து மோதி பார்க்கிறான் ஆனா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு கர்த்தர் விடலை கர்த்தர் விடலை அவன் இதுக்கு இந்த வார்த்தை ஸ்ட்ராங்கா சொன்னான் கடைசியில் யாக்கோபு குரோதமான மந்திரவாதம் இல்ல இஸ்ரோவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை அதனால நானும் ஒரு தீர்க்க தரிசனம் உரைச்சா அது பலிக்காது அல்லைய லூயா இஸ்ரவேலுக்கு எதிரா நான் என்ன செய்ய முடியாது தீர்க்க தரிசனம் உரைக்க முடியாது உரைச்சாலும் பலிக்காது எப்பா அவன் மேல மந்திரவாதம் பலிக்காது குறி சொல்லுவதும் பலிக்காது நான் இப்போ உனக்காக வேண்டி அவனை சபித்து தீர்க்க தரிசனம் சொன்னால் அதுவும் என்ன செய்யாது பலிக்காது ஏன்னா அவனுக்கு பெரிய இம்யூனிட்டி இருக்கிற அது அல்ல லூயா இஸ்ரவேலுக்கு தேவன் ஒரு பெரிய பா தடை காப்பு வச்சிருக்காரப்பா அதை மிஞ்சி ஒண்ணும் வேலை செய்யாது கண்டுபிடிச்ச ரெண்டு வசனம் இதை இதே இதுக்கு முந்தின பகுதியில் என்னாகமோ இருபத்தி மூன்று எட்டு தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி அவன் மோதி மோதி பார்க்கறான் கர்த்தர் ஒரு அனுமதி கொடுத்துட்டாருன்னா சபிச்சிடலாம் அதான் பிள்ளை அவனுடைய திட்டம் தான் இந்த பாலாக்கு பின்னால திரும்ப திரும்ப போறான் ஆனா அவன் கண்டுபிடிக்கிறது என்னன்னா ஐயோ கர்த்தரே இவனை சபிக்க விரும்பல அப்ப நான் சமைச்சா நடக்குமா நடக்காது கர்த்தரே இவனை வெறுக்கல இசுரவேல அவர் தான் அவங்களுக்கு கிடைத்த கர்த்தருடைய அந்த பெரிய பாதுகாப்பு வளையம் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கவே விரும்பினார் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியும் இதை பிள்ளையான் புரிஞ்சுக்கிட்டான் அடுத்தது இருபதாம் வசனத்துல சொல்றான் இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசீர்வதிக்கிறார் நான் அதை திருப்ப கூடாது அவ ஒவ்வொரு முறை இதை தான் கண்டுபிடிக்கிறான் சொல்ல எப்பா பாலாக்கு நீ பெரிய பெரிய பழிபுடெல்லாம் கட்டித்தார நீ பணம் தருவேன் சொல்ற கூடவே வாரா எல்லாம் சரிதான் ஆனா தம்பி அவர் ஆசீர்வதிக்கிறாரப்பா நான் அதை திருப்ப முடியுமா இதுதான் அப்ப இஸ்ரவேல் அன்னைக்கு பழைய பாட்டு இஸ்ரவேலுக்கே இவ்வளவு பாதுகாவல்னா இணை கிறிஸ்துவின் சந்ததியாகி ஆவிக்குரிய பெரிய பாதுகாவல் அவர் நம்மை ஒருத்தனும் ஆசீர்வாதத்தை திருப்ப முடியாது தான் மந்திரவாதம் செய்தாலும் சரி குறி வச்சாலும் சரி குறி செய் சொன்னாலும் சரி கள்ள தீர்க்க தரிசனம் சொன்னாலும் சரி எதிர் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் சரி ஒன்றும் இங்க உள்ள வராது இங்க இம்யூனிட்டி இருக்கிறது ஒரு அலை சொல்லுங்க நல்லா சொல்லுங்க மந்திரவாதிக்கும் குறி சொல்லவனுக்கும் அஞ்சனம் பார்க்கிறவனுக்கும் சாபம் போடுறவனுக்கும் தீர்க்க தரிசனம் பண்ணுறவனுக்கும் உபவாச ஜவம் போட்டு வேண்டிய ஓர் அவசியம் இல்லை நீ பாக்கியவான் லூயா கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் உன்னை ஆசீர்வதிக்க சித்தமானார் ஒருவனாலும் அந்த ஆசீர்வாதத்தை திருப்ப முடியாது அவர் சபிக்காதவன யார் சபிச்சாலும் ஒண்ணு நடக்காது இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள நல்ல தைரியமான விசுவாச விஷயமா மாறணும் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் சொல்லுங்க ஒன் வயதிறே சொல்லிடுவீழோ இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை சொல்லுங்க விரோதமான குறி சொல்லுதல் இல்லை எனக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை மந்திரவாதம் இல்லை தீர்க்க தரிசனம் இல்லை ஒரு சாபமும் நிக்காது இனி பயப்படுவீர்களா இந்த வசனத்தை சொல்லி தைரியமா ஜியோம் பண்ணுங்க கர்த்தர் அற்புதம் செய்வார் அல்லா கண்களை மூடி செபிப்போம் பொல்லோனின் போராமைகளோ மறைவான சதி பலவும் பொல்லோமின் பொறாமைகளும் மறைவான சதி பலவோ பல்லோரின் கரத்தினில் வரைபடமாய் உள்ள யாரையும் அணுகாது வல்லோ நின் கரத்தினில் வரைபடமாயுள்ள யாரையும் அணுகாது நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் எல்லாரும் பாடுங்க கண்டு கொண்டு மைகளும் மறைவாங்க சதி பலவோ உள்ளின் போறாமைகளும் மறைவாங்க சதி பலவோ வல்லோனின் காரத்தினில் வரைபடமாயுள்ள என்னை அணுகாது வல்லோனின் காரத்தினில் வரைபடமாயுள்ள என்னை அணுகாது நல்ல கைகளை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அல்ல நல்ல நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு உள்ளத்தில் சந்தோஷத்தோடு சந்தோஷத்தோடு நல்லா கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க இந்த வசனங்கள் நமக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் நோயற்ற வாழ்வு தர இயேசு வல்லவ பாவம் அணுகாத வாழ்வு தர ஏசு வல்லவ வீழ்ச்சி வராத வாழ்வு தர இயேசு வல்லவ சேதங்கள் என்னை தொடாத வாழ்வு தர இயேசு வல்லவ விபத்துகள் என்னை அணுகாத வாழ்வு தர இயேசு வல்லவ மனித எதிர்ப்புகள் வராத வாழ்வு தர இயேசு வல்லவ பிசாசின் கிரியைகள் என் பக்கத்திலே வராத

வந்தால் நான் இப்பொழுது உண்மை போக என்று நான் கர்த்தர் பாதத்தை பற்றி கெஞ்ச போகிறேன் என்னை சுற்றிலும் பாதுகாவல் என் ஜீவனை சுற்றிலும் பாதுகாவல் என் சரீரத்தை சுற்றிலும் பாதுகாவல் என் வாழ்க்கையை சுற்றிலும் பாதுகாவல் என் குடும்பத்தை சுற்றிலும் பாதுகாவல் எனக்குண்டான எல்லாவற்றை சுற்றிலும் அவர் வேலி அடைத்து அடைத்திருக்கிறார் எனக்குண்டான எல்லாவற்றை சுற்றிலும் அடைத்திருக்கிறார் பரிசுத்த ஆவி அக்னி உன்னாக நிற்கிறார் ஹalleluya halleluya நான் உன்னதமானனுடைய மறைவில் இருக்கிறேன் சர்வ வல்லவனுடைய நிழலில் தங்கி இருக்கிறேன் அவருடைய சட்டகளின் கீளே இருக்கிறேன் அவருடைய சத்தியத்துக்குள் இருக்கிறேன் கர்த்தருடைய நாமம் என்கிற பலத்த துருக்கத்துக்குள் நான் இருக்கிறேன் 예수 என்னோடு இருக்கிறார் அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கை விடுவதும் இல்லை halleluya 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 thank you lord thank you lord thank you lord அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் எங்கள் வாழ்வை மோதுகிற எல்லா தீமைகளுக்கும் விளக்கியங்களை பாதுகாக்க எங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் சரியான அந்த தடைகாப்பு இம்யூனிட்டி தர கர்த்தர் வல்லவராக இருக்கிறீரப்பா ஏழு காரியங்களை வசனத்திலிருந்து படித்தோம் ஏழல்ல ஏழு காரியங்களுக்கு எங்களுக்கு இம்யூனிட்டி வைத்திருக்கீங்க ராஜா நாங்கள் எது எங்களுக்கு தேவையோ அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆமே நீங்களை வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சுக்கிறோம் ஒரு தேவ பிள்ளை ஆவது இதையெல்லாம் பெற்றுவிட்டு நாங்கள் வீணிலே கஷ்டப்படக்கூடாதப்பா வீணிலே சிக்கல்ல மாட்டக்கூடாதப்பா என் அன்பு தகப்பனே எங்களுக்கு இறக்கம் பாராட்ட வேண்டும் இவைகளை விசுவாசித்து பெற்று வாழ கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சகல துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக Amin. Iisus Hristos, mă rog கர்த்தர் உங்களை ஆசிர்வாத்து ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக ஆமை